திருவடி போற்றி எண்ணங்களிலிருந்து விடுபட்டு உடலின் இருப்பை அசைவற்ற இருப்பை உணர்கிறோம். உடலையே கவனிக்கிறோம். ஒரு கல் சிலை போல உடல் அசைவற்று இருப்பதை அசைவற்ற தன்மையை உணர்வுக்கு கொண்டு வருகிறோம். உடலையே கவனிங்க, உணர்வுக்கு வரட்டும். உடலின் இருப்பை அசைவற்ற தன்மையை உணர்கிறோம். இயல்பான மூச்சு ஓடுகிறது உணர்கிறோம். அசைவற்ற உடலையும் இயல்பான மூச்சையும் கவனிக்கின்றோம், உணர்கின்றோம். மனமானது அமைதியாக இருக்கிறது. அந்த அமைதியை கவனிக்கிறோம். அமைதினா என்ன? கவனிக்கிறோம். அமைதியை கவனிக்க கவனிக்க ஆழ்ந்த அமைதி சாத்தியமாகிறது. ஆழ்ந்த அமைதி இந்த அமைதி நிலையில் இருந்து கொண்டு நமது குரு மகானை அவர் விளக்கு ஏற்றுகிற காட்சி, வெண்ணிற ஆடையுடன் மஞ்சள் துண்டிட்டு வெண்தாடியுடன் குத்து விளக்கு ஏற்றுகிற காட்சி, நமது அக இருளை அகற்றி அறிவொளியை ஏற்றுகிற ஒரு காட்சி, குருவையே கண்டு அவருடைய பிரணவத்தை உள்வாங்கிக் கொள்கிறோம், நம்மோடு இணைத்துக் கொள்கிறோம். அவர்களை அவருடைய பொற்கமல பாதங்களில் சிரம் வைத்து வணங்கிக் கொள்கிறோம். நமது முனைப்பை செருக்கை அவருடைய பாதங்களில் சமர்ப்பிக்கிறோம். நான் என்கிற செருக்கு அதிகாரம் குருவுக்கு, அதைத்தான் காணிக்கையாக கொடுக்குறோம். இப்போ பெற்றோர்களை பார்க்கிறோம். தாய் தந்தையர் அவருடைய பொற்கமல பாதங்களில் சிரம் வைத்து
வணங்கிக் கொள்கிறோம். அமைதி, அகத்திலும் புறத்திலும் அமைதி நிலவட்டும். நிலவுகிறது. இந்த அமைதியான மனநிலையில் மனதை விரித்து இந்த அறை முழுவதும் இறை சக்தி நிரம்பியிருப்பதை பாவனை செய்து உணர்ந்து கொள்கிறோம். மனம் விரிந்து நிற்கட்டும். இறை சக்தி நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின பாவனை நாம் அமர்ந்துள்ள இந்த இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின இறை சக்தி சூழ்ந்தெழுத்தும் ஆற்றலோடு கூடியது. நமது உடலை இறை சக்தியானது சூழ்ந்து அழுத்திக்கொண்டே இருக்கிறது. பாவித்து உணர்கிறோம். உடலையே கவனிங்க. இறை சக்தி சூழ்ந்து அழுத்துகிறது. சூழ்ந்தழுத்தி நுழைந்து உடல் முழுவதும் பரவிக்கொண்டே இருக்கிறது. அகத்தில் பாருங்க, அக உடல் அருள் பேராற்றல் உடலிலும் உயிரிலும் அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அருள் பேராற்றல் உடலிலும் உயிரிலும் அலை அலையாக பாய்ந்து நிரம்புகிறது. உணர்கிறோம். அக உடல் அருள் பேராற்றல் உடலிலும் உயிரிலும் அலை அலையாக பாய்ந்து நிரம்புகிறது. உணர்கிறோம். அக உடல் அக உணர்வு அக உணர்வு உணர்வு அகத்திலே ஒடுங்கி 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 கருமையத்திற்கு வரட்டும். மூலாதாரம் மூலாதாரம் அங்கு கருமையத்தை பாவனை செய்கிறோம். மையத்தில் கருமை சூனியம். அந்த மையத்தை மையமாக கொண்டு
கோடான கோடி உயிர் துகள்கள் திணிவு பெற்று ஒரு தொகுப்பு இயக்கமாக சுரண்டு கொண்டே இருக்கிறது. நீர் சுழி போல, நீர் சுழி போல மத்தியில் இயக்கமில்லாத ஒரு கருமை, அதை சுற்றிலும் சுழல் இயக்கம், கோடான கோடி உயிர் துகள்கள் திணிவு பெற்று ஒரு தொகுப்பு இயக்கமாக சுரண்டு கொண்டே இருக்கிறது. பாவனை மையத்தில் கருமை சுழலட்டும், உயிர் சுழற்சி கருமையத்தை மையமாக கொண்டு உடலை எல்லையாக கொண்டு சுரண்டு கொண்டே இருக்கிறது. இதுதான் சூட்சும சரீரம் என்று சொல்கிறோம். உடலை எல்லையாக கொண்டோம், கருமையத்தை மையமாக கொண்டோம் சுழன்று இயங்குகிற உயிர் சக்தி சூட்சும சரீரம். கருமையம் மூலாதாரம், சூட்சும சரீரம், மூலாதாரம் கருமையம் உயிர் சுழற்சி சூட்சும சரீரம். மூலாதாரம் கருமையம் உயிர் சக்தி சுரண்டு கொண்டே இருக்கிறது. உடலை எல்லையாக கொண்டு அதைத்தான் சூக்கும சரீரம் என்று சொல்கிறோம். அஸ்ட்ரால் பாடி
மூலாதாரம். மூலாதாரம் கருமையம் பாவனை செய்து பார்க்கிறோம். கருமையம் உயிர் சுழற்சி உடலை எல்லையாக கொண்டு சூட்சும சரீரம், அந்த சூட்சும சரீரம் என்பது ஒரு அரூபம், அதற்கு மையம் உண்டு, அந்த மையத்தில் பதிவுகளும் உண்டு, பதிவுகளோடு கூடிய சூட்சும சரீரம் அஸ்ட்ரால் பாடி வித் ஜெனட்டிக் வேல்யூ. இதுதான் உடலை விட்டு மரணத்தின் போது பிரியும். கருமையத்தில் அனுபவ பதிவுகள், சஞ்சித பிராரப்த கர்மங்களின் பதிவுகள், கோடான கோடி உயிர் துகள்கள் திணிவு பெற்று தொகுப்பாகி ஒரு சுழற்சியாகி உடலை எல்லையாக கொண்டு, இது சூட்சும சரீரம். இன்னும் இந்த உயிர் துகள்களின் சுழற்சியினால் எழக்கூடிய காந்தம், ஜீவகாந்தம், அதுவும் உடலை எல்லையாக மூலாதாரத்தை மையமாக கொண்டு சுழன்று இயங்கிக் கொண்டும் வெளியேறி கொண்டும் இருக்குது. புலன்கள் வாயிலாக, சருமத்தின் வாயிலாக அது உற்பத்தியாகி கொண்டும் உடலுக்குள்ளாக சுழண்டு கொண்டும் உடலை விட்டு வெளியேறி கொண்டும், இதுதான் பிரணவ சரீரம், கேஷுவல் பாடி வித் ஜெனட்டிக் வேல்யூ. இந்த பிரணவ சரீரத்திற்கும் அந்த கருமைய பதிவு உண்டு. சூட்சும சரீரம் ஓரளவுக்கு உடலை விட்டு ஒரு 3 இன்ச் அளவுக்கு விரியலாம், ஆனால் பிரணவ சரீரம் எங்கு வேண்டுமானாலும் விரியலாம். அவ்வாறு விரிகிற ஆற்றல் அதற்கு எப்போது கிட்டும் என்றால், அந்த பிரணவ சரீரம் என்று சொல்லக்கூடிய ஜீவகாந்தம் புலன்கள் வழி செலவாகாது தவத்தின் போது, அது உடலுக்குள்ளேயே தேக்கமுறுகிற போது, அது தேக்கமுற்று தேக்கமுற்று உடலை விட்டு வழியும் ஆற்றலை பெறுகிற போது, நாம் என்ன சங்கல்பம் கொடுக்குறோமோ அதற்கேற்றவாறு அது விரியும். யாருக்கு வாழ்த்து கொடுக்குறோமோ அது வாழ்த்தலைகளாக மாறி அவருக்கு சென்றடையும். அந்த பிரணவ சரீரத்தை எங்கே வேண்டுமானாலும் ப்ரொஜெக்ட் பண்ணலாம் சங்கல்பத்தோடு, அதற்குரிய காரியங்களை அது ஆற்றிவிடும். அப்போது 3 சரீரம் நமக்கு இருக்குது. 1, இந்த பருவுடல், ஃபிசிக்கல் பாடி. 2, உடலை எல்லையாக கொண்டும் மூலாதாரத்தை மையமாக கொண்டும் சுழன்று இயங்குகிற உயிர் சக்தி, அதை சூட்சும சரீரம் அஸ்ட்ரால் பாடி. அந்த ஜீவகாந்தம் உடலை எல்லையாக கொண்டும் மூலாதாரத்தை மையமாக கொண்டும் சுழண்டு இயங்கி கொண்டும் செலவாகி கொண்டு இருக்க பாருங்கள், அது பிரணவ சரீரம். இந்த பிரணவ சரீரத்தை தான் நாம் எங்கே வேண்டுமானாலும் செலுத்தலாம்.
அதில் தான் நிறைய ரகசியங்கள் இருக்குது. அப்போது நம்முடைய பிரணவ சரீரம் உணர்வுக்கு எட்டணும். அதற்கு அகத்திலேயே மனதை செலுத்தி உடல் முழுவதும் அக உடல் என்று சொல்கிறோம். அதை நுழைந்து பார்க்கிற ஒரு உணர் ஆற்றல், அதை பெருக்கிக் கொண்டு பார்த்தோம் சொன்னால் நம்முடைய பிரணவ சரீரத்தை உணர்ந்து கொள்ள முடியும். அதை உணரும்போது ஆனந்தமாகவும் இருக்கும், நித்தியானந்தம் என்று சொல்கிறோம். அதைத்தான் புத்த மதத்தில் விபாச்சன யோகம் என்று சொல்கிறோம். பாசனம், வி பாசனம், உயர்ந்த பாசனம் என்று பொருள். அக உடல் மூலாதாரம், வாழ்க வளமுடன். நிறைவு செய்கிறோம். அமைதி நம் அகத்தில், அமைதி புறத்திலும், அமைதி எங்கும், அமைதி அந்த அமைதியை உணரணும். அது சொல்வதல்ல, உணர்வு. அமைதி, அமைதி, அமைதி. முடிச்சுக்கிறோம். யோகா அபியாசத்தில் இந்த பிரணவ சரீரத்தை கையாள்வது சில நன்மைக்கு, உயர்வுக்கு அதை பயன்படுத்தலாம். அதுக்கு ஜீவகாந்த பெருக்க பயிற்சி, குறிப்பாக இந்த கண்ணாடியை பார்த்து செய்கிற பயிற்சியை அடிக்கடி செய்து பழகணும். அதனால் ஜீவகாந்தம் பெருக்கமடையும், திணிவடையும். இன்னொன்று, நம்ம எப்பவும் செய்வது போல அமைதி தவம், அதாவது சும்மா இருக்கிறது, எண்ணங்களாக எழாமல் அமைதியாக இருந்து பழகுவது. எண்ணங்கள் எழாத போது அல்லது எண்ணங்களிலிருந்து விடுபடுகிற போது உடலில் உற்பத்தி ஆகிற ஜீவகாந்தம் உடலுக்குள்ளேயே தேக்கம் வரும், திணிவு பெறும். அதை இன்டென்சிஃபைடு எனர்ஜின்னு சொல்கிறோம், திணிவு பெற்ற சக்தி. அப்போது அடிக்கடி நான் சொல்லுவேன், நீ வெறுமனே இரு, நான் உன்னை நிரப்புவேன். நான் உன்னை நிரப்புவேன்னா அவர் எங்கோ இருந்து நிரப்புவதல்ல, அந்த ஆற்றல் நிரப்பப்பட்டிருப்பதை நம்மால் உணர முடியும். காலையில் சிந்தித்தோம், அனைத்து தோற்றங்களுக்கும் மூலம் சக்தி, சக்திமயம், பிளவுபடாத எங்கும் வியாபித்திருக்கிற பராசக்தி. அந்த சக்தி உடலுக்குள்ளாகவும் இருக்குது, வெளியிலும் இருக்குது, இணைந்தே இருக்குது. ஆனால் என்ன ஒரு சின்ன மாற்றம், இந்த உடலுக்குள்ளே உற்பத்தியாகிற சக்தி தன்னிலையில் மாற்றமாகி செலவாகிறது. கன்வர்ஷன் அண்ட் கன்சம்ஷன் ஆஃப் பயோமேக்னடிசம், ஜீவகாந்தத்தினுடைய தன்னிலை மாற்றமும் செலவும். அப்படி தன்னிலை மாற்றம் அடைந்து செலவாகிற போது அதைத்தான் புலன் உணர்வு என்றும், அதை தொகுத்து மனம் என்றும் சொல்கிறோம்.
இப்போ சும்மா இருந்து அப்படியே ஒரு தூங்குவது போல ஆனால் தூங்கலை. அறிவு விழித்து கொண்டிருக்கிறது, எண்ணங்கள் இல்லை. இது பேர் வெறும் மனம், காலி மனம். அப்போ என்னாகும், அங்கே உற்பத்தியாகி கொண்டே இருக்கு ஜீவகாந்தம், ஆனால் செலவாகலை. அப்போ என்னாகும், வழியும். காலையில் சொன்னீங்க வழியும் என்னவாக சக்தியாகவே, இது பேர் தான் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஆரா. ஆராங்கிறது அப்படின்னா என்னன்னா, இந்த மின்சார கம்பி, பெரிய மின்சார கம்பி போகுது பாருங்கள், அதுக்குள்ளே மின்சாரம் ஓடும். ஆனால் அந்த கம்பி சுற்றிலும் ஒரு 6 இன்ச் 10 இன்ச் அளவுக்கு ஒரு மின்காந்தத்தினுடைய ஃபீல்டு இருக்கும், களம். அதில் கை வச்சா கூட ஷாக் அடிக்கும். அதுக்குன்னு ஒரு ஃபீல்டு இருக்குது, ப்ரொஜெக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. அதுமாரி உடலில் காந்தங்கிறது ஒரு விதமான மின்சக்தி, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் எங்கு சொல்லும், மின்காந்த சக்தி. அது உடலை விட்டு சாதாரணமாக எல்லாருக்கும் விரிஞ்சிருக்கும், ஓரளவுக்கு விரிஞ்சிருக்கும். இப்போ நாம் அந்த காந்த சக்தியை செலவழிக்காமல், அதாவது வெறும் மனதோடு அமைதியாக இருந்தால் அது செலவாகாது. அப்போ காந்தத்தினுடைய வரவு இருக்குது, செலவில்லை. அப்போ என்னாகும், வழியும். அதாவது 1 இன்ச் 2 இன்ச் இருந்த ஆறாக நல்ல விரிய ஆரம்பிக்கும். அதை நீங்கள் அடிக்கடி உணர்வுக்கு கொண்டு வந்தீங்கன்னா வாய்ப்பு கிடைக்கிற போது, முடியுமானா அடுத்த மாதம் நினைவுபடுத்துங்க, பிரணவ தவம்னு ஒரு தவம் இருக்குது. அதாவது பிரணவ சரீரத்தை விரிக்கிற, பிரபஞ்ச அளவுக்கு விரிக்கிற ஒரு பயிற்சி, அது பேர் பிரணவ தவம். பிரணவ சரீரத்தை விரிக்கிறது, நம்முடைய கேஷுவல் பாடியை ஹவு டு ப்ரொஜெக்ட், எப்படி விரிக்கலாம் செலுத்தலாம். இந்த பிரணவ தவம் நல்லா செய்துட்டோம்னு சொன்னால், நாம் யாருக்கு வேணாலும் ஆசீர்வாதம் கொடுக்கலாம். மனம் ஒரு பக்கம் தூய்மையாக இருக்கணும். தூய்மைன்னு சொன்னால் இந்த மனதில் வேண்டுதல் இல்லை, தேவையில்லாமல் தேவை தேவைன்னு இருக்கும் பாருங்கள், அதெல்லாம் இல்லை. பசிச்சா சாப்பிட்றோம், கடமையை செய்கிறோம், தொழிலை சிறப்பாக செய்கிறோம், ஆனால் எந்த டிமாண்ட்ஸும் இல்லை, நாட் ரிசல்ட் ஓரியன்ட், விளைவை மையமாக கொண்டல்ல, விளைவு எது வேணாலும் வரட்டும், நான் ஐ ஆம் ரெடி டு அக்செப்ட் இட், நான் என் கடமையை மட்டும் செய்கிறேன், சீராக செய்கிறேன், சரியாக செய்கிறேன், ரிசல்ட் இஸ் அப் டு காட், அது இறை சித்தம். இது பேர் நான் மோ நான் ஓரியன்ட் மைண்ட். எந்த உள்நோக்கமும் இல்லாமல், எதிர்பார்ப்பும் இல்லாமல், நிபந்தனையும் இல்லாமல், கடமை மட்டும் செய்துட்டு சும்மா இருக்கிற மனசு, ஜீவகாந்தம் நல்லா பெருகிடுச்சு, அதை விரிக்கிற ஆற்றலும் கிடச்சி போச்சு அப்படின்னா நீங்கள் ஆசீர்வதிக்க தகுதி உடையவர்கள். ஏன்னா அங்கு நீங்கள் பிரார்த்தனையாகவே இருக்கிறீர்கள். நேற்று பார்த்தோம், பிரார்த்தனை செய்வதல்ல, அது ஒரு இருப்பு, அது ஒரு கர்மா அல்ல, வினை அல்ல, அது ஒரு இருப்பு. ஆனால் நாம் செயலாக வச்சுருக்கோம், பிரார்த்திப்பது வேண்டுதல், பிரார்த்தனையாகவே இருக்கிறோம். பிரார்த்தனையாக இருக்கிறது என்று சொன்னால் வித் ஃபுல் கண்டென்ட், மன நிறைவோடு, வித் லவ், அன்பும் கருணையோடு, மன நிறைவோடு. மன நிறைவுக்காக நம்ம எதையும் எதிர்பார்க்கலை, இது நடந்தால் நான் நிறைவாக இருப்பேங்கிற ஒரு கண்டிஷன்டு மைண்ட் அல்ல, அன்கண்டிஷன்டு மைண்ட், அன்கண்டிஷனல் லைஃப். எந்த நிபந்தனையும் இல்லை, நிபந்தனையற்று எனக்குரிய கர்மங்களை, எனக்கு இயல்பாக கிடைத்த கர்மங்கள் என்ன, நான் ஒரு கடை வச்சுருக்கேன், எனது தொழில் வியாபாரம் செய்கிறேன், எனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்குறாங்க பேராசிரியர் செய்கிறேன், அங்கே ரிசல்ட் இல்லை, ரிசல்ட்டை பற்றி நான் கவலைப்படலை, அந்த மாதிரி ஒரு மனதை நாம் பக்குவப்படுத்துகிறோம். படுத்தினா அந்த மனதிற்கு என்ன பேர், ஜீரோ, பூஜ்ஜியம், ஜீரோனஸ். ஏன்னா ஒன்றும் எதிர்பார்க்கலை, நிபந்தனை இல்லை, ரிசல்ட் ஓரியன்ட் இல்லை, மனசு சைபராக இருக்குது, கையும் காலும் கர்மங்களை செய்யுது,
அறிவு திட்டமிடுது. அசைவற்ற செயல், செயல்னாலே அசைவு, ஆனால் இது அசைவற்ற செயல். மனதில் எதிர்பார்ப்பு இல்லைன்னா அசையலை, கர்மத்தை செய்து. அந்த மாதிரி ஒரு நிலையை நாம் அடைஞ்சு நம்முடைய பிரணவ சரீரத்தை அகத்திலையும் உணர்ந்து அது விரியும் ஆற்றலையும் பெற்று விட்டோமே, ஆனால் நம்முடைய குருத்துவம் விழித்து கொண்டது. காலையில் சொன்னோம் குருத்துவம், மாஸ்டர்லினஸ். குரு தோற்றுவிக்கப்படுவதல்ல. ஒரு மனிதன் முயற்சி எடுத்து குருவாக மாறுவதும் அல்ல, அது இயல்பாக மலரக்கூடிய ஒரு மலர்ச்சி. ஆனால் அது இயல்பாகத்தான் மலரும், ஆனால் விதையை விதைக்கணும். விதைதான் செடி, செடியில்தான் மொட்டு, மொட்டு தான் மலர். நாம் செய்தது விதைத்தது, நீர் பாய்ச்சியது, காவல் காத்தது. அந்த விதை தானா செடியா, மொட்டா, மலரா, வாசனையா? கர்மங்களை செய்கிறோம், வாசனை நாம் உற்பத்தி செய்யலை, உருவாக்கலை, அது அந்த விதைக்குள்ளேயே இருக்குது, அடக்கமாக இருக்குது. அது மாதிரி நாம் கர்மங்களை செய்து கொண்டே இருக்கிறோம், அதிலிருந்து தானாக விளைவு வரும். இன்னும் மகிழ்ச்சியோட கூடிய விளைவாக இருக்கும், ஏன்னா எதிர்பார்க்கலையே. எது கிடைச்சாலும் மகிழ்ச்சி, எதிர்பார்க்குற போது அதை விட குறைவாக கிடைக்குமானால் துக்கம், அதிகமாக கிடைத்தால் ஆரவாரம். அப்போது அது உணர்ச்சி வையப்பட்ட மனம், எதிர்பார்க்கலை, விளைவு தக்க செயலுக்கு தக்க விளைவு வருது, ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லும்போது மகிழ்ச்சி, அந்த ஏற்றுக்கொள்ளுதல், ஏற்பு. அப்போ மனம் எல்லாவற்றையும் செய்து, கர்மத்தை செய்து, வித்தவுட் பைண்டிங்ஸ், பந்தம் இல்லாமல். திருப்பி திருப்பி அதான் சொல்கிறோம். இது எதுக்கு சொல்ல வரேன், அந்த நிலையை நீங்கள் அடைகிற போது தான், நீங்கள் பிரார்த்தனையாக இருக்கிற போது தான், உங்களை சார்ந்திருக்கிற குடும்ப உறுப்பினர்கள், உங்களை சூழ்ந்திருக்கிற உற்றார் உறவினர்கள், இந்த சமுதாயம், அத்தனைக்கு நீங்கள் ஒருவர் சமாதானம் கொடுக்குறீங்க, ஆசீர்வாதம் கொடுக்குறீங்க. நல்லோர் ஒருவர் உலரெனில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. ஒரு சின்ன, சென்ற வாரம் நடந்த ஒரு சின்ன நிகழ்ச்சி, ஒரு பெரிய நிகழ்ச்சி, சாதாரண விஷயந்தான், ஆனால் எவ்வளோ உள்ளார்த்தம் இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு இன்றைக்கி இந்த மாதம் முதல் சனிக்கிழமை, ஏன்னா முதல் ஞாயிற்றுக்கிழமை ஊரில் ஆழ்நிலை பயிற்சி நடந்தது, அதுக்கு முந்தைய நாள் நானும் என்னுடைய ஒரு நண்பர் ஷாகுல் ஹமீதுன்னு ஒரு முறை இங்கே வந்திருக்கிறான். சனிக்கிழமை மாலையில் காய்கறி வாங்கிறதுக்காக சந்தைக்கு போனோம். அப்போ அவன் சொன்னால், சார் நீங்கள் இருங்க, பையை கொடுங்க, நானே வாங்கிட்டு வரேன்னு சொல்லி எல்லா காயும் வாங்கி போட்டான். வீட்டில் வந்தோடனே ஒய்ஃப் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு, வாழைக்காய் இருந்தது. பொதுவாக எங்கள் வீட்டில் நாங்கள் வாழைக்காய் அதிகம் வாங்குறது இல்லை, என்னங்க புதுசாக வாழைக்காய் வாங்கியிருக்கீங்களேன்னாங்க. நான் எடுக்கலை, ஷாகுல் தான் எடுத்து போட்டான் அப்படின்னு. அப்படியா, சரி, விட்டாங்க. நைட்டில் அப்படியே தூங்கிட்டு இருக்கும்போது என் மனசில் சின்ன விஷயம், ஆனால் அதில் உள்ளார்த்தம் இருக்குது. வாழைக்காய் வாங்கியிருக்கு, என்ன வைக்கலாம்? அப்போ இந்த ஆன்மா கேட்குது, எங்கள் ஊரில் வாழைக்காய் தோரன்னு ஒரு சமையல் பண்ணுவாங்க. வாழைக்காய் ஸ்கொயராக கட் பண்ணி வேக வச்சு தேங்காயெலாம் நிறைய போட்டு, இந்த உளுந்த பருப்புலாம் போட்டு தாளித்து, அது அப்படி கிளறி, அது பேர் வாழைக்காய் தோரன்னு பேர். நான் சாப்பிட்டு 35 வருஷம் ஆச்சு, ஞாபகம் வச்சுட்டேன். எங்கள் அம்மா செய்து செஞ்சது, என் ஒய்ஃபுக்கு அது செய்ய தெரியாது, அப்படியே மறந்துட்டோம். அப்படி ஒரு ஐட்டம் இருக்குது, மறந்துட்டோம். ஆனால் இன்றைக்கி ஞாபகத்து வருது, அன்றைக்கி வாழைக்காய் வந்திருக்குன்னு சொன்ன உடனே வாழைக்காய் தவிர நாளைக்கு வைக்க சொல்லலாம் அப்படின்னு நினச்சி படுத்து தூங்கிட்டேன். காலையில் எழுந்து ஒன்றும் சொல்லலை. ரொட்டீனாக நம்ம சென்டரில் முதல் ஆழ்நிலை பயிற்சி போயிட்டேன். வீட்டுக்கு மதியம் வந்து வாழைக்காய் தவிர ரெடியாக இருக்குது. இது சாதாரணமாக எல்லோரும் நடக்கிறது தான், அதில் இன்னொரு விஷயம் இருக்குது. நான் சொன்னேன், உன்ட்ட சொன்னானான்னு சொல்லலை. அப்போ எப்படி செஞ்சேன்? நான் செய்யலைன்னா. அப்போ யார் செஞ்சாங்க? நம்ம அம்மா, சமையல் அம்மா செஞ்சாங்க. அவங்கள்ட்ட சொல்லலை, அவங்களாம் செஞ்சுட்டாங்க. சரி, இது மாதிரி நிறைய அனுபவம் கிடைக்குது அப்படின்னு விட்டுட்டேன். மதியம் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு சென்டரில் போய் தவம் நடத்தி ஸ்பீச் கொடுக்கும்போது ஒரு சின்ன நிகழ்ச்சின்னு அந்த அனுபவத்தை சொன்னேன். எல்லோரும் சிரித்தாங்க. ஏங்க அப்படின்னு, எங்களுக்கும் எல்லாருக்கும் வாழைக்காய் தோறந்தான் அன்றைக்கி ஹோட்டல்லேருந்து வந்திருக்கு. நாங்கள்
மத்தியான சாப்பாடு ஹோட்டலில் அவங்களுக்கு கூட்டு கூட வாழைக்கத்தோர்னு ஒரு சைட் டிஷ், எல்லோரும் வாழைக்கத்தோரை சாப்பிட்டாங்க. இதில் இப்போ என்ன பியூட்டி இருக்குது? ஒரு ஆன்மாவுக்கு என்ன தேவையோ அதை சார்ந்திருக்கிற அனைத்து ஆன்மாக்களுக்கும் அதுவே கொடுக்கப்படுது. எது என்னதோ அது உண்ணது. நிறுவனம் வாங்குது பாருங்கள், எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த ஆன்மா கேட்டதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து கொடுக்குதே. இதில் ஒரு ரகசியம் ஓடுது இல்லையா? அப்போ நான் நினைக்கிறேன், அப்போ நம்ம இன்னும் தூய்மையாக இருக்கணும், இன்னும் அலைபாயாமல் இருக்கணும். இருந்தால் இந்த ஒரு ஆன்மா வாங்கி எல்லா ஆன்மாவுக்கும் கொடுக்கும், இதுதான் ஆசீர்வாதம். அப்போ இந்த ஆன்மா அதற்கு தகுதி உடையதாக மாறுது. மாறுது இல்லையா? மாறணும். தகுதி இல்லாதவர்களாக இருந்தோம், அது நம்ம மீது உள்ள தவறல்ல, பெட்ரோல் கொடுத்த வினைப்பதிவு, அது நான் பொறுப்பு இல்லையே. எனக்கு கோபம் வருதுன்னா அது நான் பொறுப்பு இல்லை. எங்கள் அப்பா அம்மா கோவப்பட்டாங்க, வித்தில் பதிஞ்சுது, நான் கோவப்படுறேன், அதுக்கு நான் பொறுப்பு ஏற்க முடியாது. ஆனால் அதை நான் வைத்துக்கொண்டே இருப்பதில் என்ன நியாயம் இருக்குது? அதை கழிப்பதில் எனக்கு பொறுப்பு இருக்குது. நான் கழித்தா இன்னும் எனக்கு இருக்கிற மிச்ச வாழ்க்கையும் என் குழந்தைகளுக்கும் எது போய் சேருது? உயர்ந்த பதிவுகள். சரி, என் குழந்தைகள் மட்டும் என் வீடு அல்ல. இப்போ நாம் என்னவா இருக்குது? நம்ம வீடு யாதும் ஊரே யாவரும் கேள்வியர், பெரிய வீடு, 700 கோடி மக்கள் என்னுடைய வீட்டு உறுப்பினர்கள். மனசு சொல்லணும், 4 பேர் 5 பேர் இருந்த வீடு ஒரு சின்ன குடும்பம். இப்போ நம்முடைய குடும்பம் மிக பெருசு, ஒரு புதிய பொறுப்பு நான் எல்லாருக்கும் செய்யணும். முடியுமா? இந்த உடலை கொண்டு பொருளை கொண்டு 4 பேருக்கு தான் சாப்பாடு போட முடியும், 700 கோடிக்கு எப்படி போட முடியும்? அப்படி அல்ல. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இந்த வாழ்த்து நிச்சயமாக வையகம் முழுவதும் போகும். எப்போ இது இன்னும் ஒடுங்கி எப்படி வாழைக்கத்தவர 100 பேருக்கும் கிடைச்சதோ அதே மாதிரி இந்த ஆத்மா இப்போ வேண்டுது, வாழ்க வையகம், வாழ்க வையகம். வேண்டுனா இந்த உலகம் வையகம் வாழ்வதற்கு எந்த சூழல் உருவாகணுமோ அது உருவாகும். இது ஒரு ஆழமான கருத்து. எனக்கு அதெல்லாம் முடியுமா? முடியுமான்னு நீங்கள் யார் கேட்குறீங்க? நான் யார், நீங்கள் யார்? முடியுமான்னு கேட்குறது இன்னொரு விதத்தில் முடியும். ஏன்னா விஆர் நாம் யார்? ஒரு தனி நபர் அல்ல, உடல் மன இயக்கத்துக்கு உட்பட்டதல்ல. நாம் யார்? ஆத்மானந்த சுரூபம், எட்டர்னல் சுப்ரீம் பீயிங். நாம் யார்? எட்டர்னல் சுப்ரீம் பீயிங். ஆனால் அது உணர்வுக்கு வருமானா? எஸ், வாழ்த்துனா வாழ்த்தப்படும், ஆசீர்வாதம் பலிக்கும். இந்த இடத்துக்கு நாம் வரணும். இதுதான் பிரார்த்தனையாக இருத்தல். இதற்கு யோகிக் ப்ராக்டிஸில் குறிப்பாக நம்முடைய பிரணவ சரீரம் கருமையும் தூய்மையாகணும். அது காலையில் தவம் செய்தோம், கருமையத்தை எதோடு இணைச்சோம், சுத்த வெளியோடு இணைத்து அந்த சுத்த வெளியினுடைய தன்மை என்ன? சூழ்ந்தழுத்து மாற்றல், இயல்பு தன்மை அல்ல, இயல்பு. அதனுடைய தன்மை என்ன? தூய்மை. சுத்தவெளியின் தன்மை தூய்மை, ஆனந்தம். அதனுடைய இயல்பு சூழ்ந்தழுத்து மாற்றல். அப்படி சூழ்ந்து அழுத்துகிற போது அந்த அழுத்தத்தின் மூலமாக என்ன வரும்? அந்த தூய்மையும் ஆனந்தமும் வரும். எங்கே வருது? கருமையத்தில் கனெக்ட் பண்ணுறோம். கருமையத்தில் விழும், மேலடுக்கு பதிவு போல. அப்போ கருமையத்தில் ஏற்கனவே இருக்கிற பாவ பதிவுகள் என்ன ஆகிடும்? டோட்டல் எராடிகேஷன் சொல்கிறார் இல்லையா, தீத்தளித்தல், செயலிழந்துடும். இப்போ தூய்மாயிட்டே வருதுங்கிறது வேற யாரும் சான்று சொல்ல வேண்டாம், நம்ம மனசு சொல்லும். நம்ம முன்னாடி எப்படி இருந்தோம், யாரை வெறுத்தோம், யாரெல்லாம் ஒதுக்கணும், இப்போ அவங்களை வெறுக்க முடியுதா, ஒதுக்க முடியுதா? முடியல. அப்போ என்ன நடக்கு? நமக்கே தெரியுது, நம்ம மனசுக்குள்ளே ஒரு மாற்றம் நிகழுது. இப்போ தூய்மாகிட்டே வரோம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பிரணவ சரீரத்தை விரிக்கிற ஆற்றலை அதையும் செய்து பழகிட்டோன்னு வைங்க. பிரணவங்கிறது என்னது? பிரணவ சரீரம் என்று சொன்னால் உயிர் சுழற்சினால் வரக்கூடிய தள்ளும் சக்தி. அப்போ அந்த தள்ளும் சக்தியில் என்ன இருக்கும், மைய சக்தியில் என்ன இருக்கும்? மலரில் இருக்கக்கூடிய அணுக்களெல்லாம் சுற்றி அலையிலையாக வெளியேறுது, அது எதை வெளியேற்றுது? அதனுடைய வாசனை தன்மை. இப்போ நம்முடைய கருமையும் எப்படி இருக்குது? தூய்மையாக இருக்குது, ஆனந்தமாக இருக்குது.
அப்போ அந்த உயிர் துகள் சுழற்சியின் காரணமாக மையத்தில் இருக்கிற தன்மை தள்ளும் சக்தினால் விளக்கு மாற்றல்னு சாப்பிட சொல்லலை, விளக்கு மாற்று எதை விளக்குது, தன்மையை தூய்மையையும் மகிழ்ச்சியும் தள்ளுது. அப்போ நம்ம மகிழ்ச்சியாக இருக்கோம், தூய்மையாக இருக்கோம், வாழ்க வளமுடன் அப்படின்னா மகிழ்ச்சி உங்களுக்கு வந்துடும். ஏன்னா ஆனந்தந்தான் அலையாக வருது, தூய்மை தான் அலையாக வருது. இதான் இதான் ரகசியம். நாமெல்லாம் ஏதோ ஒரு சின்ன ஒரு 5 அடி உயரத்தில் இருக்கிற மனுஷன் இல்லை, அது இந்த சதை எலும்புனுடைய உயரம் 5 அடி. ஆனால் அந்த மனம் இருக்கே அதனுடைய உயரம் என்ன, அது பிரபஞ்சம் அளவுக்கும் விரியுது, அதுக்கு அப்பாலும் விரியுது. அதான் நம்ம சொல்கிறோம், ஐ ஆம் த சுப்ரீம் பீயிங். ஏன்னா இந்த மனதிற்கு அவ்வளவு விரியும் ஆற்றல் இருக்குது. பிரணவ சரீரம் விரியும், மனதிற்கு பின்னாடியே விரியும். அது இது ஒரு ரகசிய ஏற்பாடு, இந்த உடலுக்குள்ளே இருக்குது. இது வெறும் உடல் அல்ல, நம்ம இந்த உடலை சதையாக எலும்பாக இரத்தமாக நாடி நரம்புகளாக பார்க்குறோம். இதில் சில அதிசூட்சுமங்கள்லாம் இருக்குது. அதை சூட்சுமம் சரீரம்னே சொல்கிறோம். கண்ணுக்கு தெரியாது, கருவிக்கு தெரியாது, ஆனால் இருக்குது. அதற்கும் மையங்கள் இருக்குது, அது விரியும் சுருங்கும் சக்தி இருக்குது, அது தன்மாற்றம் அடையும் சக்தி இருக்குது. இதெல்லாம் நாம் செய்ததல்ல, அந்த இயற்கை அப்படி ஒரு உடலை உருவாக்கியிருக்கு. எதற்கு, அது தன்னையே அறிவதற்கு. காலையில் சிந்திச்சோமா இல்லையா, தன்னுடைய பெருமையை அழகை ஆற்றலை ஆனந்தத்தை எல்லாம் உணர்ந்து ரசித்து வாழ்வதற்கு அது உருவாக்கியது. இது இந்த உடல் எத்தனையோ கோடி வருஷம் கொண்டு பஞ்சபூதங்களாக உருவாகி பல பல ஜீவயினங்களாக உருவாகி கடைசியில் ஆரோக்கிய படைத்த மனிதனாக உருவாகி அவனிடம் பரிணாம சிறப்பில் இன்னைக்கு விஞ்ஞான அறிவாக உயர்ந்து ரொம்ப பக்கத்தில் வந்துருச்சு. பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிற வெரி நியர், அதுவும் எவ்வளோ தூரம், திரும்பி பார்க்குற தூரம். ஆகவே மனம் திரும்புங்கள்னார், திரும்பி பார்க்குற தூரம் அவ்வளோதான். பாருங்கள் ரொம்ப அருகாமையில் வச்சிட்ருக்கோம். கொஞ்சம் நீங்கள் திரும்பி பார்த்துட்டீங்கன்னா கொஞ்சம் என்ன கஷ்டம் இருக்கு, கஷ்டம் இருக்கா, இங்கே இருக்கும்போது இல்லை, அது ஒன்று தான், இங்கே இருக்கும்போது இல்லை, அழகாக இருக்கு. அங்கே போன உடனே காலையில் சொன்னோம் கவர்ச்சி, அது ஒரு கவர்ந்திழுக்கிற ஆற்றல், காந்தம் மாதிரி அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். ஏன் முடியலன்னா, அதை ஒன்று சொன்னோம் காலையில், சுருக்கமாக சொல்லிட்டு அவனை விட்டுட்டேன். நிழல்லையே இருந்தால் நிழலை பற்றி தெரியாது, கொஞ்சம் வெயிலுக்கும் போனாதான் தெரியும் சொன்னோமா இல்லையா. ஆகவே தான் அது தன் அழகை ரசிப்பதற்கு ஒரு தகுதி வேணும். அப்போது அது ஆக்சுவலாக அது துன்பப்படலை. நம்ம சில விஷயங்களை துன்பம் நினைக்கிறோம், உண்மையில் அது துன்பம் இல்லை. விதை வெடித்தாதான் செடி, விதை வெடிக்கிற போது விதைக்கு என்ன ஏற்படணும், வலி ஏற்படணும். ஒரு பாறையை உளியால் சுத்தியால் அடித்தாதான் சிலை, இல்லைன்னா சிலை இல்லை. அப்போ ஒன்று உருவாகுவதற்கு ஒரு மாற்று தன்மாற்றம் ஏற்படணும், அது நமக்கு துன்பமாக தெரியுது. அதுவும் பாருங்கள், துன்பம்னு எதை சொல்கிறோமோ அது வெறும் கற்பனை. எதை துன்பம்னு சொல்லுங்கள், பசிச்சா துன்பம் சோறு கிடைக்கலன்னா, தாகிச்சா தண்ணி கிடைக்கலன்னா துன்பம், நல்ல வெயில் அடிக்குது ஒரு குடை இல்லைன்னா துன்பம், நல்ல குளிருது உடை இல்லைன்னா துன்பம், தக்க வயதில் ஆண் பெண் நட்பு இல்லைன்னா துன்பம். இது நியாயமாக உடலுக்குரிய துன்பம். இதை விட்டுட்டு ஏதாவது ஒரு துன்பம் சொல்லுங்கள், அது துன்பப்படலை. அப்போது துன்பப்படுவதாக நினைக்கிறோமே அது மாயை தான். காலையில் நல்லா சொன்னேன் மாயை உண்மை, ஆனால் அந்த மாயை இல்லை என்றால் உண்மையை நோக்கி நம்ம நகர மாட்டோம். அது கற்பனை தான். ஒரு வசனம் சொன்னேன் நேற்று, நீ மாயையை புரிந்து கொண்டு அதன் மூலம் உண்மையையும் புரிந்து கொண்டு
மாயைக்கு உன்னை ஒப்பு கொடு. மாயைக்கு நீ ஒப்பு கொடு, மாயில தான் வாழ முடியும். அது துன்பம் அல்ல, மாயைங்கிறது துன்பமே அல்ல. மாயைன்னு புரிந்து கொள்கிற போது தான் உண்மைன்னா என்னான்னு புரிந்து கொள்ள முடியும், தானாக புரிஞ்சுக்க முடியும். மாயையை மட்டும் முடிஞ்சிட்டா போதும், அதை கழிச்சிங்கன்னா மிச்சம் உண்மை. புறத்தோற்றத்தை கழிச்சிங்கன்னா அகத்தோற்றம், அகத்தோற்றத்தை தேடி போக வேண்டியதில்லை. அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த இயற்கையுடைய பரிணாமத்தில் எந்த இடத்துலையும் துன்பம் வரலை. மனிதனிடம் ஏன் வந்ததுன்னா, அது வரலை வந்து தான் நினைக்கிறோம். கடன் வாங்கினோம், திருப்பி கொடுக்க முடியல, அவனுக்கு மானம்னு ஒன்று இருக்குது, தூக்குப்பிடி செத்துட்டான். ஐயோ தூக்குப்பிடிச்சது எனக்கு துன்பமாக இருக்கேன்னா, ஏன் துன்பம், கடனை திருப்பி கொடுக்க முடியல, அது ஏன் தூக்குப்படணும், கோர்ட்டில் ஐபி கொடுத்துட்டே தீந்து போச்சு. சிம்பிள் தானே, மனசு அது எடுக்குது. சில விஷயங்களை குற்ற உணர்வாக எடுத்து துன்பப்படுது. அதான் மகிழ்ச்சி பாடின, குற்றவாளி என்றோ பாவி என்றோ யாரும் இல்லை உலகிலே, குற்றத்திற்கு காரணமோ பழைய சமுதாயம். நீங்கள் யாருமே பாவிகள் அல்ல. நம்ம பாவிகளும் நினைக்கிற போது அது துன்பமாக இருக்குது. இல்லை கடன் கொடுத்தவன் திருப்பி தரல, பணம் வரலேன்னு துன்பப்படுறோம். வந்தால் மட்டும் என்ன செய்ய போகிறோம், வாங்கி பீரோவில் வைக்க போகிறோம், இல்லை இன்னொருத்தர் கடன் கொடுக்க போகிறோம். கடன் கொடுத்துட்டு திருப்பி வாங்கி இன்னொருத்தர் கொடுக்குறோம், எது துன்பம், இருந்ததை இழந்தால் துன்பப்படுறோம். அது இருந்தாலும் இல்லாததுக்குத்தான் ஒப்பானது என்று புரிந்து கொண்டிருக்கலையானால் துன்பம் இல்லை. கீதாச்சாரம் என்ன சொல்லுது, நீ ஏன் அழறியேன்னு கேட்க, எதை இழந்தாய் எழுவதற்கு, எதை கொண்டு வந்தாய் இழப்பதற்கு. நீ அப்படி எதாவது ஒன்று இழந்ததாக கருதினால் அது இங்கிருந்து எடுத்தது, நீயா கொண்டு வந்த, அது எப்படி இழப்புன்னு சொல்லலாம். அப்போ இதனுடைய உள்ளர்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உண்மையில் நமக்கு துன்பம் இல்லை. இப்போது யாராவது என்ன ஒரு அடி அடித்தா வலிக்குது, துன்பம். என்னை பார்த்து ஒருத்தர் மடையேங்கிறான், நான் ஏன் துன்பப்படுறேன், நான் மடையேங்கிற சொல்ல வாங்கிக்கிறேன். ஒருவேளை நான் மடையை நான் இருப்பேனோ, ஒரு ஐயம், நான் உண்மையிலே நூற்றுக்கு நூறு புத்திசாலின்னு வச்சுக்கோ, ஒரு பேச்சு இல்லை. அப்போ என்னை பார்த்து மடையன்னு சொன்னால், நான் புத்திசாலியாக இருந்தா நாய் குலைக்குது, அவ்வளோதான். நான் உண்மையிலே கொஞ்சம் மடையனாக இருக்கிறதுனால அவன் என்ன சொல்லி காட்டுறது எனக்கு சங்கடமாக இருக்கு. அப்படி தானே, நல்லா இருக்குல்லையா கான்செப்ட், அவ்வளோதான். ஆ கேட்கல, ஆமாம் ரெஸ்பாண்டிங், சில விஷயங்களும் ரெஸ்பாண்ட் பண்ணணும். ஆ எஸ் அது இன்னொரு கான்செப்ட், அது எதையும் போட்டு குழப்பிடக்கூடாது. நான் தான் சொன்னேன், சில கருத்துக்களை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, அது அந்த இடத்துக்கு அந்த கருத்து, இந்த இடத்துக்கு வேறு கருத்து. கான்டெஸ்ட் அண்ட் கான்செப்ட். மனம் ஒரு மாயை, அந்த மனதை நீ நாயின்னு கூப்பிட்டா, ஆ நாய் தான் நினச்சிக்கிட்டு பழையபடி அது குலைக்க ஆரம்பிச்சோம். எது சொன்னவன் இல்லை, கேட்டவன். அப்போ அவன் கேட்டவன் நாயை ஆயிட்டானா இல்லையா, அவன் தெரியாதுன்னு சொன்னான். அப்போ நம்ம அது எதை எடுக்கிறோமோ அதை பொறுத்து இருக்கு. ஆனால் நம்ம அடித்தா அப்படி இல்லை, நிச்சயமாக வலிக்கும், அது துன்பம் தான், அதை துன்பம்னு சொல்லலாம். ஆனால் இப்போ அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறதுக்கு அளவுக்கு நம்ம ரெடியாக தான் இருக்கோம். ஆனால் இப்போ நம்ம துன்பம் சொல்கிறது அது இல்லை, பணத்தில் கஷ்டம், உடலில் நோய், நோய் ஒன்றும் பெரிய துன்பம் இல்லை. அதுக்கெல்லாம் நல்ல மருத்துவ வசதி வந்துடுச்சு, மருத்துவ வசதி இருக்குது, நமக்கு அறிவு வந்திருக்கு, நல்ல உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி, சீக்கிரமாக என்ன பண்ணிடலாம், சரி பண்ணிக்கலாம். இப்போ நான் சரியாக இருக்கேன், எவ்வளோ நோய் எனக்கு தெரியுமா உங்களுக்கு, உடனே சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. அப்படிங்களா சார், உளம் வச்சுட்டா உட்காந்துட்டுருக்கீங்கன்னு கேட்பீங்க. ஒன்று ரெண்டு இல்லை, நிறைய இருக்குது. எங்கே போச்சு, போச்சு இருக்கவும் செய், இருக்குன்னு மனசு நினைக்கல. இந்த சேர் கொஞ்சம் ஓட்டையாக இருந்தால் எனக்கு என்ன, நான் பேசாமல் சேரில் உட்காந்துருக்கேன், இந்த ஆன்மா பேசாமல் இந்த நாற்காலி இந்த உருவத்தில் உட்காந்துட்டுருக்கு, கொஞ்சம் ஓட்டையெல்லாம் இருக்குது, பஞ்செல்லாம் வச்சு அடைச்சி வச்சுருக்கேன். ஆமாம் சொன்னால் சிரிப்பீங்க, வேண்டாம். என்ன சொல்லிச்சிங்க, ஒன்றும் இல்லை, துன்பமே இல்லை, ஒரு குறையும் இல்லை, துன்பமும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஐம் பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட். நீங்களும் அப்படி தான், நீங்கள் எதையோ கற்பனை பண்ணிட்டு அவன் சரியில்லை, அவன் சரியில்லை, பிள்ளை சரியில்லை, பையன் சரியில்லை, அவர் அதை சொல்கிறாரு, இவர் எதை சொல்கிறாரு, அதெல்லாம் பெருசாக பொருள்படுத்தி அதுக்கு கண்ணு மூக்கு காது வச்சு இப்படி இருக்குமோ, துன்பம் வந்துடுச்சு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் சொல்லலாம். அம்மா சொன்ன மாதிரி ஒரு வயசான காலத்தில் பிள்ளையை கவனிக்கலைன்னா துன்பப்படுறாங்க, அதுவும் கொஞ்சம் அவங்க முயற்சி எடுத்தால் அந்த துன்பத்தையும் தவிர்க்கலாம். அவங்களுடைய முயற்சி, அவங்களுடைய அறிவு, சிந்தனை.
அப்படிலாம் இருக்குது. அதனால் அறிவு ஆற்றல் எழுச்சி பெற்று மனித மனமாகி மனிதனிடம் அது துன்பப்படுதான்னு கேட்டிங்கன்னா படலை. ஒருவேளை நீங்கள் படுவதான்னு நினச்சிங்கன்னா ஒரு விதத்துக்கு நல்லதும் கூட. துன்பப்படுகிறவன் பாக்கியவான். நீங்கள் எப்போ ஒன்றை துன்பம்னு நினைக்கிறீங்களோ அப்போவுமே உங்கள் சிந்தனை ஏன் எனக்கு துன்பம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க. எப்போ கேட்குறீங்களோ அப்போ அறிவு தெளிவடையுது. நாம் ஏன் துன்பம்னு கேட்காம துன்பம் துன்பம் சொல்லிகிட்டு இருந்தால் துன்பம் தான். ஆனால் அது துன்பம் அல்ல, அது ஒரு பாடம். என்ன பாடம்? இயற்கை சொல்லுது நீ ஒரு தவறு செய்துகிறாய், இதை துன்பம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த துன்ப விளைவுக்கு நீ அதற்கு உரிய ஒரு செயலை முன்னாடி செஞ்சு வச்சுருக்கிற, திருத்திக்கோ அப்படின்னு இறைவன் நமக்கு காட்டக்கூடிய ஒரு சிம்டம், ஒரு பாடம். அப்புறம் நம்ம திருத்துறோம், போகிற வழி சரியில்லைன்னு திருத்துறோம், அப்புறம் அதுவும் சரியில்லைன்னா இந்தும் திருத்துறோம், எப்படியாவது திருத்தி திருத்தி ஒரு வழி சரியான வழி வந்துடும், ஓடிடுறோம், அவ்வளோதானே. எந்த துன்பமும் துன்பம் அல்ல, நாம் செய்த செயல் தவறு என்று சுட்டி காட்டுகிற இயற்கையினுடைய ஒரு பாடம். அறிவாளிகள் அப்படி தான் எடுக்கணும், அதை புத்திசாலி அப்படி தான் எடுக்கணும். இப்போ நம்ம சொன்னதுனால இனி நம்ம அப்படி எடுத்துக்கலாம். ஒரு நோய் வந்தது துன்பம்னா ஏன் நோய் வந்தது? அது என்னுடைய உணவு பழக்கம் சரியில்லை, தீய பழக்க வழக்கம் இருக்குது, உடற்பயிற்சி செய்யலை, அப்படிலாம் செய்தால் உடல் பழுதடைந்தானே செய்யும், சரி பண்ணிக்குவோம். கொஞ்சம் கடன் தொல்லை வந்தது ஏன் வந்தது? வரவுக்கு மிந்தி செலவு பண்ணோம், சரி இனி செலவு பண்ண வேண்டாம், இருக்கிறதெல்லாம் விற்று கடனை அடைச்சிட்டு உள்ளதை வச்சுட்டு நிம்மதியாக இருக்கலாம், ஒரு தீர்மானம் அப்படிதானே. அப்போ எது துன்பம்? துன்பங்கிறது துன்பம் அல்ல, பாடம். சரிதானா ஐயா? உங்கள் மனசு அதை ஒத்துக்குதான்னு பாருங்கள். ஏதோ நீங்கள் கேட்டீங்க, நானும் ஏதோ சொன்னேன்னு இதுக்கு நீங்கள் இந்த செயல் விளைவு தத்துவம் இருக்கு இல்லையா, இதை கொஞ்சம் நுணுகி ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா, செயல் நாம் செய்கிறோம், தப்போ சரியோ செஞ்சிட்டோம், இப்போ ஒரு சங்கடம் வருது அப்படிதானே. அப்போ அவரை கூப்பிடுறோம் அப்படின்னா, சங்கடம்ங்கிறது ஒரு விளைவு. எதனுடைய விளைவு? நமது செயலின் விளைவு. அந்த தத்துவத்தை என்ன சொல்கிறோம்? செயல் நமது எது விளைவாக வருது? இறை சக்தி. சரிதானா? அப்போ அந்த இறைசக்தி துன்ப விளைவாக வருகிற போது அதை கூப்பிட்டுனா என்ன அர்த்தம்? சிந்தின்னு அர்த்தம். நீ அப்படி கூப்பிட்டு வருவதற்கு ஒரு இறைவன் இல்லை. இன்னும் சொன்னால், அப்படி ஒரு இறைவன் இருந்தால் அந்த இறைவனே விளைவாக வருகிறான்னு சொன்னால், அப்புறம் இறைவனை எங்கே போய் கூப்பிடு? நீங்கள் கூப்பிடாமே வந்திருக்குதே, நீங்கள் கூப்பிடாமையே இறைவன் விளைவாக வந்திருக்கான். எதுக்காக? நீ செய்த செயல் தவறு என்று சுட்டி காட்டுவதற்காக. இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, எது இறைவன் என்று புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு அந்த சங்கடத்தை நீங்களே போக்கிக்கலாம். சில வசனங்களில் வந்து டிரான்ஸ்லேஷன் தவறு நிறைய இருக்குது. நான் நேற்று இன்றைக்கெலாம் சொன்னேன் அப்படிதானே, மொழிபெயர்ப்புகளில் நிறைய தவறு இருக்குது, வார்த்தைகளில் தவறு இருக்குது. பைபிள் வசனத்தில் தவறு இல்லை, அதை மொழிபெயர்த்த போது வந்த வார்த்தைகளில் தவறு இருக்குது. அதனுடைய மூல நூல்னு சொல்லுவாங்க இல்லையா, சரியா ஜீசஸ் என்ன சொன்னார், அவருடைய 12 அப்போஸ்தலர்களும் என்ன சொன்னாங்க, அந்த மூல வார்த்தை இல்லை. இப்போ இருக்கிற வார்த்தையை வச்சு நம்ம அர்த்தம் தேடினா அனர்த்தம் ஆகிடும். ஆனால் எதை வச்சு அப்படி சொல்லியிருக்க மாட்டார்னு சொல்கிறோம்னா, உண்மையை உணர்ந்தவர்களுக்கு இவங்க இப்படி சொல்லியிருப்பாங்களா மாட்டாங்களான்னு தெரிஞ்சுக்கும். இப்போ திருவள்ளுவர் அவ்வளோ குரல் எழுதியிருக்காருன்னு சொன்னால், இந்த இப்போ பலர் சொல்லக்கூடிய அர்த்தத்தை வச்சுக்கிட்டு அவர் அப்படி சொல்லியிருப்பாரான்னு பார்த்தா அப்படி சொல்லியிருக்க மாட்டார். ஏன்னா திருவள்ளுவருடைய உணர்வு என்னவோ அதே உணர்வை நம்ம அடையிறப்போது, தெளிவு அடையிறப்போது அப்படி சொல்லியிருப்பது சாத்தியம் இல்லைன்னு அடித்து சொல்லலாம். ஆனால் சமுதாயம் ஏற்றுக்காது, பரிமேல் அளர் ஒரே இருக்குப்பாங்க.
கற்றவர்கள் எடுத்து சொல்லும்போது பரிமேல் அழகுரையே அப்படி இருக்குன்னா, பரிமேல் அழகு யார்? அவரும் ஒரு மனுஷன்தானே, அவருக்கு அறிவு கேட்டதை சொல்கிறாரு. அப்போ இதெல்லாம் அறிவு கேட்டி சொல்வதில்லை, உணர்வு கேட்டி சொல்லணும். நீ சங்கடப்படும் போது என்னை கூப்பிடு அப்படின்னா, நீ என்ன கூப்பிடுனா அந்த இறைவன் வந்து நீ என்ன கூப்பிடுன்னு சொன்ன மாதிரி அர்த்தம் எடுக்கிறோம். ஆனால் அந்த வசனத்தை எழுதினவங்க அந்த அர்த்தத்தில் எழுதலை, அவங்க உணர்ந்தவர்கள். அப்படி கூப்பிட்டா வர்றதுக்கு ஒரு கடவுள் இல்லைன்னு அவருக்கும் தெரியும். அதனால் அந்த வசனத்தில் நீங்கள் எடுக்கிற அர்த்தம் அல்ல, ஆனால் அந்த வார்த்தை அப்படி அர்த்தத்தை கொடுக்குது. ஆகவே அது மொழிபெயர்ப்பில் தவறு. பிரேஸ்னா என்ன? மகிமைப்படுத்துறது. மகிமைப்படுத்துறதுனா என்ன? மகிழ்ச்சிப்படுத்துறது. இறைவனை மகிழ்ச்சிப்படுத்தலாமா? இறைவன் நம்ம மகிழ்ச்சிப்படுத்துவானா? இறைவன் என்ன துக்கமாக இருக்கிறான் மகிழ்ச்சி அடைய வைக்கிறதுக்கு? இல்லை. அப்போ என்ன அர்த்தம்? இறைவன் பல பல ஜீவன்களாக மனிதர்களாக வெளிப்பட்டிருக்கிறான், அவர்களை மகிழ்வீங்கள். அதான் இறைவனுக்கு மகிமை. ஆ, ஒரு வசனம், அயலானுக்கு நீ என்ன செய்கிறாயோ அதுவே நீ எனக்கு என்ன செய்கிறாய். அப்போ அயலானுக்கு செய்யுங்கிறார். இறைவனை நாம் மகிழ்ச்சி அடைய செய்ய முடியாது. இதெல்லாமே இறைவன் தானே. காலையில் பார்த்தோம், எது தெய்வம் கேட்டு ஆழ்வார் என்ன சொன்னார் அப்படின்னு கையை காட்டினார்னு சொன்னோம். அப்போது நீங்கள் சந்திக்கிற மனிதர்கள், சந்திக்கிற ஜீவ இனங்களுக்கு நீங்கள் அது மகிழும்படிக்கு செயல் செய்தால் இறைவனை மகிழ்விக்கிறீர்கள். நான் ஒரு சக்கரவர்த்திக்கு கதை சொன்னேன் 3-4 மாதம் முன்னாடி, அபுபென் ஆடம், அந்த நிலவொளியில் ஒரு தேவதை வந்த கதை இருக்கு இல்லையா, அதை ஆலோசித்து பாருங்கள். அந்த அபுபென் ஆடம் மனிதனை மகிழ்ச்சடை செய்தான், ஆகவே இறைவன் மகிழ்ந்தான் ஒரு கவிதையில். ஆனால் இறைவன் ஒருவன் தனியாக இல்லைங்கிற கான்செப்ட் இருக்கு இல்லையா, அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் இந்த வசனங்களுக்கு அர்த்தத்தை வேறு கோணத்தில் பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. நீங்கள் கேட்டு கொடுப்பதற்கு ஒரு தனி நபர் இல்லை. இந்த கான்செப்டை நம்ம பல கோணங்களில் வாங்கம்மா, ஏதோ சொல்ல வரீங்க, வாங்க. ஆ, தாவீது. ஆ, பாருங்க, இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நான் அது அடிக்கடி சொல்லுவேன், ஏசு தன் வாயால் என்ன சொன்னாரோ அது அப்படியே நமக்கு இன்னும் கையில் கிடைக்கல, யாருக்கும் தெரியாது. இப்போ வேதாத்திரி மகர்ஷி சில கருத்துக்கள் சொல்லியிருக்கார், இருக்கட்டும். நான் என்ன பண்ணுறேன், ஏன் அறிவை வச்சுட்டு அதை கொஞ்சம் மாற்றி எனக்கு சௌரியமாக இடைச்சொருகள்னு சொல்லுவாங்கல்ல, சொருகிட்டேன்னு வச்சுக்கிட்டுங்க. இப்போ அவருடைய கருத்து என்ன ஆகிடும்? மாறிடும். அதனுடைய கருத்தாலும் குறைஞ்சி போவோம். ஏன்ட்ட கேட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு 10 வருஷம் கழித்து உங்கள் அறிவை புகுத்தி அது இன்னும் கொஞ்சம் மாற்றுறீங்க. கடைசியில் கட்டரம்பு தேஞ்சு குட்டி சோறான கதை தான். அப்புறம் வேதாத்திரி மகர்ஷி இருக்காது. அப்படி தான் மதங்கள்லாம் ஆகி போச்சுப்போம். இயேசு சொன்ன கிறித்துவம் இன்னைக்கு இல்லை, நபிகள் சொன்ன இஸ்லாம் இன்னைக்கு இல்லை, புத்தன் சொன்ன புத்தம் இன்னைக்கு இல்லை. இருக்க முடியாது, யாருமேதும் தப்பு இல்லை. அவங்கவுங்க போ, கிறிஸ்துவ மதம் சொன்னால் எத்தனை பிரிவு இருக்குது, எத்தனை பைபிள் இருக்குது, எத்தனை இஸ்லாம் பிரிவு இருக்குது, இந்து மதத்தில் எத்தனை பிரிவு இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேத புஸ்தகத்தை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு இதுதான் சரினா எது சரி? நான் தான் அடிக்கடி சொல்லுவேன், உங்கள் மனம் என்ற வேத புத்தகமே சரி, மீதெல்லாம் ரெண்டாவது. ஏன்னா உங்களுடைய மனம் என்பது உங்களுடைய அனுபவத்தின் தொகுப்பு இல்லையா? அப்போ உங்கள் அனுபவம் தான் உங்களை சரியாக காட்ட வழிகாட்ட முடியும். ஆனால் அனுபவங்களை மறக்கக்கூடாது, அனுபவங்களை ஆய்வு செய்யணும். நேற்று ஒரு அனுபவம் கிடைச்சிருக்குன்னா அது எதனால் அந்த அனுபவம் ஏற்பட்டது, அதனுடைய காரண காரியங்கள் என்ன, அதை சிந்திக்கிற வல்லமை இருக்குமானா? மனதை விட பெரிய புத்தகம் உலகத்தில் இல்லை. மகரிஷி அழகாக சொல்கிறார், மனமது இயற்கையின் மாபெரும் நிதியலோ, மனதிலே உழவலாம் மற்றங்கு தேடுவீர். உன் மனசுக்குள்ளே எல்லாருக்கும் இங்கே இருப்பாரு, ஆனால் பார்க்கக்கூடிய சிந்தனை வேணும். வள்ளுவர் சொன்ன மாதிரி, ஊழையும் உட்பக்கம் காண்பர். நீங்கள் செய்த வினையை, வினை பதிவுகளை உங்களுடைய உள்பக்கம் பார்க்கிற நுண்மான் நுழைப்புலன் உங்களுக்கு வந்திருக்கணும், வரும். இந்த மாதிரி சத்சங்கம், தியானம், பயிற்சி, கலந்து உரையாடல், அதில் அந்த வல்லமை உங்களுக்கு வந்துடும். வரும்போது உங்கள் மன புஸ்தகத்தை திறந்தீங்கன்னா அங்கே எல்லாமே இருக்கு. ஆ,
நானாகவும் இருக்கு அதே சொல்லுங்க அதேதான் ஆரம்ப காலத்தில் பாவனை அது ஒரு அணுகுமுறை ஆம் நீங்கள் இந்த இடத்தை சரியாக புரிஞ்சுக்கிட்டேன்னு வைங்க நீங்கள் என்ன சும்மா செய்யணும் சும்மா தான் இருக்கும் இப்போ நம்ம எதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டுருக்கோங்க நீங்கள் நம்முடைய ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா எல்லா தவமும் இருக்குது ஆனால் எல்லா நாளும் என்ன இருக்குது ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை அமைதி தவம் இருக்குது அது யாருக்கு சித்தியாகும் துரியாயுதத்தில் பாவனை செய்து விரிந்தவர்களும் துரியத்தில் ஒடுங்கியவர்களுக்கும் அவங்களால தான் சும்மா இருக்க முடியும் சும்மா இருக்கிறது அவ்வளோ லகுவல்ல அதெல்லாம் செய்து வந்தால் தான் அது பக்குவம் கொடுக்கும் நான் சொல்கிறேன் தியானம் என்ற சொல் என்ன காட்டுது அது செயல் அல்ல அது ஒரு இருப்பு ஞாபகம் இருக்கா தியானம்னா என்ன ஒரு இருப்பு இருப்புனா என்ன அசைவற்ற இருப்பு ஸ்டாட்டிக் தியானம் செய்யக்கூடியதல்ல அது ஒரு கர்மா இல்லை அது ஒரு இருப்பு ஆனால் அந்த இருப்பாய் இருப்பதற்கு ஒரு பயிற்சி வேணுமா இல்லையா அது பேர் தியான பயிற்சி தியானத்துக்காக பயிற்சி அது வரைக்கும் நீங்கள் அதை செய்து ஆகணும் தியான பயிற்சி செய்யணும் தற்சோதனை பயிற்சி செய்யணும் எல்லாம் செய்யணும் உங்களுக்கு ஒரு நாள் ஒரு உணர்வு தட்டும் ஒன்றும் செய்ய வேண்டாம் எப்போ நீங்கள் அறிய வேண்டியதை அறிஞ்சிட்டா அப்புறம் ஒன்றும் செய்யலை அது யார்ட்டையும் கேட்க வேண்டியதும் இல்லை அது நீங்கள் கேட்க வேண்டியது இல்லை ஆமாம் பட் அது நீங்கள் உணர்வு கொண்டு வரணும் ஒன்று தான் அதான் பி ஒன்னஸ் பல பலவாக இருக்கிற மனசு ஒன்றாகணும் அப்புறம் இன்னொன்று இருக்குது இல்லாமே ஆகணும் பி நத்திங்னஸ் சாமி சச்சித் அனந்தம்னு சொல்லுவாங்களே சச்சிதானந்தம் மூணு வார்த்தை சத் சித் அனந்தம் அனந்தம்னா பல பல மனம் என்னவாக இருக்குது பல பல எண்ணங்களாக இருக்குது அதை ஒருமுகப்படுத்தி சித் சித்துடா உயிர் உயிரில் ஒடுக்குனா உயிர் மட்டும் ஒன்னஸ் அந்த உயிரிலே லைத்து இருந்தீங்கன்னா அது சத் அதாவது எது உயிராக இயங்குறதோ அந்த மூலத்துக்கு சத்துன்னு பேர் சத்தியம் நானே சத்தியமாயிருக்கிறேன் சத்துன்னா என்ன சத் பொருள் அந்த சித்துக்கு சத்து சத்துனா கண்டென்ட் உயிராக எது இயங்குது உயிரின் மூலம் அதுக்கு சத்பொருள்னு பேர் அது என்ன அது ஒன்னா சார்னா இல்லை அது ஏகம் ஏன்னா ஒன்றுன்னு சொல்லும்போது எண்ணிக்கையினுடைய முதல் எண்ணிக்கை ஒன்று ஒன்று ரெண்டு மூணு ரெண்டுக்கு மேலே ரெண்டும் ரெண்டுக்கு மேலேயும் பன்மை ஒன்றுன்னா ஒருமை ஒன்று இல்லைன்னா இல்லை அப்படின்னா என்ன சொல்ல முடியாதுல்ல ஒன்றும் இல்லை ஐயா ஒன்றும் இல்லைன்னா என்ன அர்த்தம் ஒன்றுலாம் ஆகி பாருங்கள் அதனுடைய மதிப்பு உங்களுக்கு தெரியும் அது ஒன்றுமில்லா ஒன்றல்ல எல்லாம் ஒன்றாய் கலந்து விட்டால் இன்னொன்று இருப்பதற்குன்னு சொல்லுவதற்கு இன்னொன்று இல்லை ஆகவே அது ஒன்றும் இல்லை எப்போவுமே இப்போது ஒரு இந்த மைக்கு கம்பி இருக்குது இது உயரமாக இருக்கா கட்டையாக இருக்கா எப்படிங்கம்மா இருக்குது இது உயரமாக இருக்கா கட்டையாக இருக்கா கட்டையாக இருக்குது உயரமாக இருக்கு கட்டையாக இருக்குது எப்படி சொல்கிறீங்க நான் உயரமாக இருக்குங்கிறேன் நீங்கள் சொல்லாதீங்க தெரிஞ்சவங்க சொல்லாதீங்க தெரியாதவங்க சொல்லு அப்போ தான் சிரிக்கலாம் இது கட்டையா நெட்டையா என்னங்கம்மா எவ்வளோ உயரம் இருக்குப்பா நல்ல உயரம் இருக்குது தானே ஆ கட்டைங்கிறீங்க அப்படி இல்லை இது உயரமாக கட்டையானா இது பக்கத்தில் இன்னொரு கம்பி இருக்கணும் அது இதோட உயரமாக இருந்தால் இது அதோட கட்டை அது இதோட கட்டையாக இருந்தால் அது இதோட நெட்டை அப்படி தானே அப்போது ரெண்டும் இரண்டுக்கு மேலும் இருந்தால்தான் பேச முடியும் ஒன்று ஆயிடுச்சுன்னு வைங்க அது இருக்குன்னு சொல்கிறதுக்கு இன்னொன்று இல்லை ஆகவே அது இல்லை ஒரு தேவாரத்தில் ஒரு பாடல் உண்டு இல்லை
ஒன்றாகி இலதாகி இலதாகின்னா இல்லாமல் போயிடுது. அப்போ இல்லைன்னு சொல்ல முடியுமா? இல்லைன்னா எப்படி வரும்? அது இருக்கா இல்லையான்னு சொல்கிறதுக்கு யாரும் இல்லை, மணின்னு இல்லை. அது ஒரு கட்டம், அதை நம்ம அப்புறம் பார்ப்போம். முதல் நீங்கள் இதை கடந்து வாங்க. முதல்ல நாம் கடக்க வேண்டியது நம்முடைய இல்லற வாழ்க்கையில் சமாதானம். நீங்கள் எப்படி இருக்கணும்? வித்தவுட் கண்டிஷன்ஸ். சார் நான் சமாதானமாக இப்போ இருக்கேன்னு யாராவது சொல்லுங்கள். உங்களை அறியாமலே நீங்கள் நினச்சதெல்லாம் நடந்துகிட்டு இருந்தால் நீங்கள் சமாதானமாக இருக்கிறீங்க. நீங்கள் உங்களை சோதிக்கணும், கொஞ்சம் பாவனையாவது செய்யணும். இதெல்லாம் நான் இழந்துட்டால் என்ன ஆகும்? என் வீட்டுக்காரர் அப்படி பண்ணிட்டா என்ன ஆகும்? என் வீட்டுக்கார் இப்படி பண்ணிட்டா என்ன ஆகும்? எதெல்லாம் நெகட்டிவோ அதெல்லாம் நினைக்கணும். ஐயோ தீய எண்ணங்கள் இல்லை, நீங்கள் உங்களை பரிசோதிக்கணும். ஒரு கால் இந்த வசதி என்னிடம் இல்லை என்றால் நான் எப்படி இருப்பேன்? இப்போது நீங்கள் சமாதானமாக இருக்கீங்கன்னு ஆமாம் இருக்கிறேன், என்னன்னு எட்டி பார்க்குறேன். உங்கள் வீட்டில் எல்லாம் ஒழுங்காக இருக்குது. எல்லாம் ஒழுங்காக இருந்து சமாதானம் இருக்கிற சமாதானம் அல்ல அது. அதில் ஒழுங்கின்மை, ஒழுக்கக்கேடு, இயலாமை, இழப்புகள் வரும்போது இதே சமாதானம் இருக்குமா? அப்போ அது இழந்தாதானே தெரியும். இப்போ நம்ம இழந்தது போல் பாவனை செய்து பார்க்கணும். பாவனைக்கு ரொம்ப முக்கியத்துவம் இருக்குது. அப்படி பார்க்கும்போது மைண்டுக்குள்ளே ஏதாவது ஒரு ஷேக் ஆகுதா என்ன? இப்படிலாம் கடுமையாக நீங்கள் பரீட்சித்து பார்த்து அது சமாதானமாக இருக்குதா இல்லையான்னு கண்டுபிடிச்சி அப்போ சமாதானத்தை இழந்தீங்கன்னா அங்கே சிந்தனை செய்து அதை எப்படி சமாதானப்படுத்துவது? இது பேர் அன்கண்டிஷனல் மைண்ட். அன்கண்டிஷனல் மைண்ட் என்ன புரிஞ்சிட்டீங்களா? எந்த நிபந்தனையும் இல்லாத மனசு தான் சமாதானமாக இருக்கும். நிபந்தனைக்கு உட்பட்ட மனம் சமாதானமாக இருக்காது. இந்த சமாதானத்தை நீங்கள் அடைஞ்சிங்கன்னா அது சமநிலையில் இருக்கிறதுனால அதுக்கு அலை இல்லை. எது இம்பேலன்ஸ்டாக இருக்கோ அது என்ன செய்யும்? அப்படி இப்படி அலையும். பேலன்ஸாக இருந்தால் அப்படி நிற்கும். உன் மனசு சமாதானப்படுத்துக்கு நிற்கும். நின்றுட்டா அந்த உணர்வு வந்துடும். ஏன்னா சுத்தவெளி என்ன செய்யுது? நிர்ச்சலனமாக இருக்குது, எல்லையற்றதாக இருக்குது. இப்போ உங்கள் மனமும் நிர்ச்சலனமாகி அசைவற்று பேலன்ஸ்டு மைண்ட். அப்போ அதோட சமமாக போயிடும், அந்த உணர்வு வந்து. இது ரொம்ப ஒன்றும் சிரமம் கிடையாது. நீங்கள் இப்போ இன்றைக்கி வீட்டுக்கு போகிறீங்கன்னா இன்னிலிருந்து எப்படி அணுகணும், எப்படி கையாளணும், ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ரெண்டே மெத்தட், ஹவு டு அப்ரோச் அண்ட் ஹவு டு ஹேண்டில். உங்கள் மனைவியே, கணவனை, குழந்தைகளை, சமுதாயத்தை, தொழிலில் இருக்கிறவங்க எல்லாத்திட்டையும் எப்படி அவங்கள்ட்ட அணுகணும், ஒரு பொருளை எப்படி கையாளணும், மனிதர்களை எப்படி கையாளணும், இந்த டெக்னிக் இப்படிலாம் எப்படி கையாண்டால் அது உடையாது. என் மனைவிட்ட எப்படி பேசுனா அவங்க மனசு உடையாது. என் மனைவியோட மனசுனா என்ன செய்யக்கூடாது? உடைச்சிட்டோம்னா என்னுடைய சமாதானம் போயிடும். என் குழந்தையுடைய மனசு உடையக்கூடாது. ரொம்ப எச்சரிக்கையா, அது என்ன வார்த்தை சொன்னோம் சான்ஸ்கிரிட்டில், ஜாக்கிரதா அவஸ்தை, ஞாபகம் வச்சுடுங்க. இது ரொம்ப அவஸ்தை. நான் எவ்வளோ தூரம் கேர்ஃபுல்லாக இருந்து என் ஒய்ஃபை நான் ஹேண்டில் பண்ண முடியும்? அவளே என்னை தூண்டி என்னை சரியாக கையாளாதேன்னு சொல்கிற மாதிரி நடிச்சுதா? நல்லா கவனிக்கணும், நான் கையாளுறது கரெக்டாக கையாளுறேன். அவங்க என்ன செய்கிறாங்கன்னா நான் அவங்கள ஜாக்கிரதையாக கையாளாமல் இருப்பதற்கு என்ன செய்யணுமோ அதை செய்தால் நான் எப்படி கையாளுறது? அப்பா அவஸ்தை. இங்கே தான் பரீட்சை வரணும். கஷ்டம்தான், அதனால் எனக்கு தெரியாது என்ன பண்ணணும். நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். அவஸ்தை உங்களுக்கு தான், எனக்கு என்ன? நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். அதான் சமயோஜித புத்தி. இறைவன் நமக்கு என்ன வச்சுருக்கான் பாருங்க, வார்த்தை இறைவன் கொடுத்துருக்கான்னு சொல்ல வேண்டியிருக்கு. இறைவனே அறிவாக இருக்கிறான். நீங்கள் சுவிட்ச் ஆன் பண்ணுங்கள், சுவிட்ச் நம்ம கையில் தான் இருக்குது. என்ன செய்யலாம், இவ்வளோலாம் பண்ணி அப்படிலாம் பண்ணுறால ஆராய்ச்சி பண்ணுவோம்னா அமைதி வரணும். அந்த அமைதியில் அது எப்படி கையாளணும் கண்டுபிடிக்கணும். அதுக்கெலாம் வழியெல்லாம் சொல்ல முடியும். அப்போ எவ்வளோ சோதனையை நம்ம கடந்து போகணும்னு பாரு. பாவனை பண்ணக்கூடாது. விஸ்வரூபம் இயல்பாக நடக்க வேண்டியது. நீங்கள் பாவனை செய்யும் போது நீங்கள் சின்னவனாக இருந்து பெருசாக பார்க்குறீங்க, நெண்டாயிட்டீங்க, அது பாவனை கிடையாது. பாவனை செய்யும்போது பாவிக்கிறவன், பாவிக்கப்படும் பொருள், பாவனை என்ற மூன்று வந்துடும். அந்த விஸ்வரூபங்கிறது பாவனை இல்லை, அது சாட்சாத் சுய தரிசனம். உங்களையே நீங்கள் பார்க்குறீங்க. உங்களையும் நீங்கள் பார்க்குறது உங்களை பாவனை செய்யக்கூடாது.
நீங்க நித்தியானந்தம் பண்ணுங்க, செட் ஆனா தானா நடக்கும். சரி, என்ன சொன்னேன், கையாள்றது அணுகுமுறை, கையாளும் முறை, அந்த இடம் இடத்த பொறுத்து எப்படி, நீங்கள் தான். அதுக்கு உங்களுக்கு அமைதி வேணும், ரொம்ப அமைதி வேணும். அது நீங்கள் எப்போ மனசில் வச்சுருக்கீங்க, நான் இதுக்காக வரல, எதுக்காக என் மனைவியை கூட்டிகிட்டே போகிறதுக்கு நான் வரல, என் மனைவியை கட்டி பிடிச்சிட்டே இருக்குது நான் வரல, என் பிள்ளைகளுக்கு தாஜா பண்ணிகிட்டே இருக்குது நான் வரல, இதெல்லாம் என் கூட வருது, வரட்டும். நான் வந்தது வேறு விஷயத்துக்கு, ஆனால் என் கூட இதெல்லாம் வருது. அது அங்கே இங்கே இழுக்குது என்ன, அப்படி தானே? நான் என்ன பண்ணிக்கணும், என் போண்ட இடம் வேறு இருந்தாலும் இழுக்குது, இழுக்கிற வரைக்கும் இழுக்கிற அப்படி அப்படி நைஸ். அது சொல்ல தெரியாது, வார்த்தையில் இந்த நோக்கத்தை மறந்துடக்கூடாது. நான் போக வேண்டிய இடம் வேறு, ஆனால் இவங்கள்லாம் முத நான் தனியாக தான் வந்தேன். நான் என்ன பண்ணிக்கிட்டேன், சும்மா போகிறவளை பிடிச்சி இழுத்து வச்சுக்கிட்டேன், அவன் பேசாமல் போன, அவளை இழுத்து வச்சுக்கிட்டதே கூட ரெண்டு வந்துருச்சு. என் பயணத்தில் என் பொட்டியில் அதுகளும் நாலு ஏறிச்சு. என்ன செய்ய முடியும், அது அங்கே இழுக்க, ஒன்று வடக்க, ஒன்று தெற்க இழுக்க தான் செய்யும். நீங்கள் அந்த நைஸாக நழுவிட்டு போகணும், உங்களுக்கு நழுவு தெரியும். ஆமாம், அழகா பாருங்க, சூப்பர். அறிவு எப்படி வேலை செய்து பாரு, அவ்வளோதான். வேணா மரத்தையும் பிடிக்கிற கூடலையே கொண்டு போகலாம். இது அடுத்த சூப்பராக இருக்கா, உங்கள் கவிதையில் அதை சேர்த்துக்கிடுங்க. அது அறிவு. மரத்தை பிடிக்கிட்டு போகிறது என்னது, அறிவு. அறிவு எடுத்துகிட்டு எங்கே போனாலும் போயிட்டே இருக்கலாம். அறிவுடையார் ஆவது அறிவர், ஞாபகம் வச்சுடுங்க. அது அதோட சூப்பர். ஈஸ்வரா, மனதில் தூய்மையும் உங்களுடைய எண்ணத்தில் அழுத்தமும் இருந்தால் சனத்தில் பிரபஞ்சத்தை கடந்து போகும் எண்ணம். கண்டிஷன் என்ன, மனதில் தூய்மையும் எண்ணத்தில் அழுத்தமும் இருந்தால் சனத்தில் பிரபஞ்சத்தையே கடக்கும். சாமிஜி சொல்லியிருக்கா, அது எப்படி நான் ஆராய்ச்சி பண்ணுங்க. எண்ணத்தை விட வேகமானது எதுவுமே இல்லை. பாரதியார் பாடியிருக்கார், எண்ணத்தை விட வேகமான. நீங்கள் ஒரு க்ஷணத்தில் பிரபஞ்சத்தை என்றீங்களா இல்லையா, பிரபஞ்சத்தினுடைய குறுக்களை வேணா யாருக்கும் தெரியாது. அவ்வளோ தூரத்தை வித்தின் நோ செகண்ட் நீங்கள் நினைக்கிறீங்க, என்றீங்க. இப்போ எதுக்கு வேகம், சாதாரணமாக மெட்டீரியலாக சொல்லும்போது லைட்டுக்கு தான் வேகம் அதிகம். ஒரு வினாடிக்கு 186,000 மைல் போகும் லைட். அது ஒன்றுமே இல்லை எண்ணத்துக்கு, எண்ணத்தினுடைய வேகம். அப்போ எண்ணத்துக்கு செறிவுங்கிறது தான் அந்த தூய்மையும் அழுத்தமும். நம்ம மனசு தூய்மையாக இருந்தால், நல்ல கேவனிங்க, அதை ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஹைலி டிரான்ஸ்பிரண்ட் மெட்டீரியல். சுத்தவெளிக்கு என்ன பேர் தெரியுமா, ஹைலி டிரான்ஸ்பிரண்ட் மெட்டீரியல். சாமிஜியினுடைய தத்துவத்தை பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு தமிழில் வார்த்தை கொடுக்க, பாய்ம பொருள். அகராதியில் இல்லை, பாய்ம பொருள்னா அந்த சுத்தவெளி என்ற மறைபொருள் எல்லாவற்றையோடும் நுழைந்து ஓடும், பாய்ந்து எல்லாவற்றையும் தன்னகத்து நுழைந்து ஓடவும் பெர்மிட் பண்ணும். அது பேர் பாய்ம பொருள், பாய்ம.
அகராதியில் இல்லை அப்படி ஒரு தமிழ் வார்த்தை. சாமிஜி தான் அந்த வார்த்தையை கொண்டு வர. அப்போது உங்கள் மனசு தூய்மை ஆயிடுச்சுன்னு வைங்க, இது பாய்ம பொருளாக மாறிடும். எது? மனசு. அது எல்லாவற்றையும் அதில் ஓட செய்யும். அது இது எல்லாவற்றிலும் நுழையும். அது பேர் பெனிட்ரேட்டிவ் மைண்ட். மனம் தூய்மையானால் அது எதையும் நுழைந்து செல்கிற ஆற்றல் அந்த மனதுக்கு வந்துடும். நுண்மான் நுழைப்புலன். வள்ளுவர் அப்பவுமே சொல்லிட்டார், நுண் நுணுகிய மான் மாட்சிமை பொருந்திய நுழை பெனிட்ரேட்டிவ் புலன் சென்ஸ். யார் கையில் இருக்குப்போ? நம்மகிட்ட தான் இருக்கு. இந்த இடத்துக்கு வந்து ஆக மாட்டீங்க. இப்போ நான் சொன்ன இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா உங்களை எந்த கிரகமும் ஒன்றும் செய்யாது. நீங்கள் பெரிய கிரகமாக மாறிடுவீங்க. ஏ கிரகம் வருதுன்னு சொல்கிறாங்களே சில ஆளை பார்த்தா, சில ஆள் வந்தா ஏ கிரகம் வருதுன்னா அது வேற சொல்கிறேன். இப்போ நான் சொன்ன ப்ரிமோடியல் ஸ்டேட், மனசு இருக்கு இல்லையா, நல்ல தூய்மையாயிடுச்சுன்னு வைங்க, அந்த கிரகத்திலேருந்து வரக்கூடிய அலை இருக்கு இல்லையா, உங்களை கடந்து போயிடும். ஒரு கண்ணாடி ஜன்னல் இருக்குது, வெளிச்சம் கடந்து வருது, கண்ணாடியை பாதிக்குதா? ஆனால் கண்ணாடி கடந்து வருது. ஏன்னா இட் இஸ் ஹைலி டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல். கண்ணாடி வந்து அப்படியே அனுப்புதா இல்லையா? அதை ஒன்றுமே ஒரு பாதிப்பும் கண்ணாடிக்கு இல்லை, வெளிச்சம் கடந்து போயிடுச்சு. அது மாதிரி உங்களை பாதிக்கவே செய்யாது கோள்களின் அலை. எப்போ உங்கள் மனசு தூய மனசாகி ஹைலி டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல். இப்போ நல்லா கேட்க ஆரம்பிச்சாச்சுங்க, எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா உங்கள் அறிவிப்போ நல்லா வேலை செய்யுது, இனி விட மாட்டீங்க. அதான் அது நீங்கள் இருக்கிற நிலையை பொறுத்து. ஆமாம். ஆ அதில் விஷயங்கள் இருக்குது. அதான் சொன்னேன், இடத்துக்கு பொறுத்தவாறு என்னன்னா, ஒருத்தன் இருக்கிறான், அவனுடைய ஜாதகம் என்ன சொல்லுதுன்னா அவனுடைய வினைப்பயனை பிரதிபலிக்கிறது தான் ஜாதகம். ஒருத்தருடைய வினைப்பதிவு எப்படி இருக்குது, அது எந்தெந்த காலகட்டத்தில் என்னென்ன மாறி வரும். அப்போ ஏன் பொருத்தம் பார்க்குறாங்கன்னா, இவனுக்கு ஒரு துன்பம் வரக்கூடிய காலத்தில் அந்த பொண்ணுக்கு துன்பம் வராத காலமாக இருந்தால் பேலன்ஸ் ஆகும். அதுவும் துன்பப்படுற காலமாக இருந்தால் ரெண்டும் துன்பப்படுகிற போது அது ஆபத்தில் போகும். அதனால் சில நுணுக்கமான விஷயங்களை பார்க்கணும். எல்லாம் பார்க்க வேண்டியதில்லை, சில குறிப்பிட்ட நுணுக்கமான விஷயங்கள் பார்க்கணும். அதையும் பார்க்க வேண்டாம். எப்போ நம்ம அவசரப்படாமல் சும்மா இருந்து எப்போ காரியம் நடக்கும் அப்போ நடக்கட்டும். நீங்கள் அதை கேட்டு கேள்வி நான் சொன்னதுனால கேட்டீங்க. நான் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வருது, காரணம் எனக்கு மேலே ஒரு கண்டிஷன் இருந்தது, ஒரு நிர்பந்தம் இருந்தது. கடைசியில் நிர்பந்தித்தவர்கள் இனி நிர்பந்தம் பண்ணி பிரயோஜனங்கள் ஒதுங்கினாங்க, மீதியெல்லாம் ஒரே வார்த்தையில் நடந்தது, எல்லாம் சரியாக நடந்தது. அதான் கீதை சொல்லுது, நீ சும்மா இரு, எல்லாம் ஒழுங்காக நடக்கும். வீட்டில் யாரும் சும்மா இருக்க மாட்டேங்காங்களே. நான் தான் சொன்னேன், இழுத்து போக வேண்டியது இருக்குது, போகிற மாதிரி போயின்ட்டுருக்கு, அப்படி நடிகிட்டு வர்றது மாதிரி இருக்குது. அது வீட்டுக்குள்ளே தான் நடக்குது. இப்போ அதனால் நீ வீட்டில் என்ன நடக்குதுன்னு படிப்படியாக ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்ல முடியாது. நாலு பேர் இருக்கிற வீட்டில் மனைவி ஒரு பக்கம் கம்பல் பண்ணுவாங்க, ஃபோர்ஸ் பண்ணுவாங்க, இழுப்பாங்க. அப்போ அவங்களுக்கு வேண்டிய சில விஷயங்களை போகணும், செய்யணும், அது அப்படியே நழுவி போகும். எது நடக்குன்னு தெரியும், அது நடக்கும்போது ஒத்துக்கலாம். அதெல்லாம் நீங்கள் தெரியும் உங்களுக்கு. நீங்கள் நல்ல நுழைஞ்சு அந்த வீட்டுக்குள்ளே போனீங்கன்னா அமைதியாக உங்களுக்கு தெரிய வரும். ஆ எண்ணம் எழுமிடமோ ஒரு புள்ளி எழுந்து மர அதான் இந்த அப்படியே மனசை விரிச்சிங்கன்னா பிரபஞ்சமே அடங்கிறது இல்லை, அந்த எண்ணத்தில் இயற்கையே அடங்கும். எண்ணம் எழுந்து அலையும் இடமோ அகண்டாகாரம். பாருங்க அந்த பாட்டு நீங்கள் கேட்டது, எண்ணம் அகண்டாகார அளவுக்கு விரியுமா, அதுக்கு ஆற்றல் இருக்கு. இது ஸ்பெஷல் ரோஸ்ட், இது பேரே ஸ்பெஷல் கோர்ஸ். அதான் அப்போ தான் நீங்களாம் அங்கே வருவீங்க மனோன்மணிக்கு. ஆளியாருக்கு வாங்க பாருங்கள், எவ்வளோ அமைதியாக இருக்குது. தவம் நல்லா
தவமே பண்ண வேண்டாம், சும்மா அப்படி மனசை விட்டுட்டு இருந்தீங்கன்னா காலையில் அப்படி தானே இருந்தது. தவங்கிறது ஒரு முயற்சி தானே, முயற்சி இல்லாமல் கிடைக்குது. ஊரில் அப்படி இல்லை. இப்போ பாருங்க, சென்னையில் உங்கள் கூட நான் ஒம்பது நாள் சுற்றினேன், என்ன இறைச்சல், இறைச்சல் பாதிக்க தான் செய்யும். அங்கே போய் மனோன் மணின்னு மனசுக்குள்ளே போனால் எனக்கு இப்படி போக முடியும்? மனமோ இயற்கையில் இறைச்சல், வெளியிலையும் இறைச்சல். அதனால் அதுக்கு நல்ல சூழ்நிலை வரணும். தீட்சை கொடுப்பதற்கு, தியான முயற்சி செய்வதற்கு அந்த காலத்தில் வனத்துக்கு தான் போனாங்க, வனப்பிரஸ்தம்பாங்க இல்லையா. ஆசிரம தர்மத்தில், வர்ணாசிர தர்மம், ஆசிரம தர்மத்தில் வனப்பிரஸ்தம்னு இருந்தது. முனிவர்லாம் காட்டில் தான் இருப்பாங்க, நீங்கள் அவங்கள தேடி போனால் பயிற்சி கொடுப்பாங்க. ஏன்னா அது அமைதியான இடம், பொல்யூஷன் இல்லை, தாட் பொல்யூஷன் இல்லை. நீங்கள் சொல்கிற உங்கள் ஊர் அறக்கட்டளைக்கும் தவமயத்துக்கு வந்து மனோன்மணிலாம் சொன்னால் சரி வராது. ஒன்று, அதை சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர் மனோன்மணி செஞ்சாரா? அவர் மனோன்மணி ஸ்தானத்தை அடைஞ்சாரா? அடைஞ்சாரா சொல்லிக் கொடுக்க முடியும்? தவம் கற்றுக் கொடுக்குறவர் அப்படியே தவத்தில் இருக்கணும். அவர் சும்மா அங்கேயும் பார்த்துட்டு ஆக்கினை ஒரு அஞ்சு நிமிஷம் தூரியம் தவம் வரப்பா வராது தானே. அவர் அப்படியே ஒடுங்கணும், ஒடுங்கி சங்கல்பமாக இருக்கணும், எல்லாருக்கும் உணர்வு அப்படியே வரட்டும். அப்போ மனோன்மணிங்கிறது வந்து சாப்ஜியே எடுத்துட்டாருன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அது அவ்வளவு சிரமமான இடம். அதனால் அது ஸ்பெஷல் ரோஸ்ட் மாதிரி ஸ்பெஷல் கோர்ஸில் தான் கொடுப்பாங்க. ஆமாம், செய்து பாருங்க. அப்படி போச்சுன்னா அப்படியே செய்து பாருங்க, இங்கே தான் அதை சொல்லிக் கொடுப்பாங்க. அதுவும் இப்போ தான் பெர்மிட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஆழ்நிலை பயிற்சியில் முன்னாடி இருந்து விட்டதெல்லாம் ஆழியாரில் மட்டும் அதுவும் ஸ்பெஷல் கோர்ஸில் சொல்லி கொடுக்கலாம், வேறு இடத்துல வேண்டாம். எல்லாம் சொன்னால் ஒன்றும் செய்யவும் மாட்டோம், தெரியுமா உங்களுக்கு? ஏதாவது ஒன்று ரெண்டு சொன்னால் பரவாயில்ல, ஒரு பத்து தவத்தை அடுக்கணும், எதை செய்யலாம் ஒன்றும் செய்ய வேண்டாம். மனசு அப்படி தான் ஓடும் இல்லைங்களா? அதனால் அது வேண்டாம். இங்கே நீங்கள் தேடி விரும்பி வந்திருக்கீங்க, அதனால் செய்கிறீங்க. ஆமாம், தாகிச்சு வந்திருக்கீங்க. தாகித்தவருக்கு நீர் கிட்டும், தாகம் இல்லாதவங்க நீர் கொடுத்தீங்கன்னா குடிச்சிட்டு துப்பிடுவான், கொப்பளிச்சு துப்பிடுவான், அப்படி ஆயிரும். சரி, அதை விடுங்க, வேறு கேள்வி. ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் அப்படிலாம் ஒன்றும் பண்ண வேண்டாம். உங்களுக்கு அந்த நிலை வரும்போது தானாக தெரியும். சிலதெல்லாம் நம்ம சொல்லதை வச்சுட்டு நீங்கள் முயற்சியில் எடுக்கக்கூடாது. இப்போ அம்மா கேட்டதுக்கும் அதான் சொன்னேன், உங்களுக்கு அந்த பக்குவம் வரும்போது யூகித்தல்லாம் என்னான்னு அப்போந்தான் தெரியும். அது சாமிச்சு சொன்னது, நான் யூகித்து சொன்னேன். உடனே நானும் யூகிக்க போகிறேன் நீங்கள் போயிடக்கூடாது, புரியுதா உங்களுக்கு? நீங்கள் முத நான் சொன்ன மாதிரி ஞானங்கிறது ஒரு ஏணிப்படி. இப்போ முதல் படி ரெண்டாவது படியில் நிற்கிறீங்க, நீங்கள் பத்தாவது படியை பற்றி சிந்திக்கக்கூடாது. மூணாவது படிக்கு ஏறுங்க, ஏறுனா நாலாவது படிக்கு ஏறுவோம். மகாத்மா காந்தி ஒரு இடத்துல இறைவனை வேண்டுவது போல் ஒரு வசனம் இருக்குது. அவர் சொல்கிறார், இறைவா நான் இப்போ ஒரு காலடியை எடுத்து வைக்கிறேன், அது தப்பான இடத்துல வச்சிடப்படாது இல்லையா, அந்த இடத்துக்கு மட்டும் வெளிச்சம் கொடு, நான் பார்த்துட்டு ஒரு அடி எடுத்து வச்சுக்கிறேன். அப்புறம் எடுத்துக்கால எடுத்து வைக்க போகிறேன், அந்த இடத்துக்கு மட்டும் வெளிச்சம் கொடு, நான் வச்சுக்கிறேன். அது அர்த்தம் என்ன? எனக்கு நெட்ட வெளிச்சம் வேண்டாம், நான் அடுத்தடிக்கு வெளிச்சம் கொடு, நான் எடுத்து வைக்கிறேன். பழபடி அடுத்தடிக்கு வெளிச்சம் கொடு, எடுத்து வைக்கிறேன். அப்போ என்னாகும்? கடைசி வரைக்கும் எடுத்து வைக்க முடியும். இது எப்படி இருக்கு பாருங்கள் இந்த பிரார்த்தனை. இந்த காந்தியினுடைய பிரார்த்தனை எண்ணி பாருங்கள். நீங்கள் பத்தாவது படியை பற்றி சிந்திக்காதீங்க. குழந்தைய கொண்டு எல்கேஜியில் சேர்த்துட்டோம், அவன் டாக்டர் ஆகவானா? அது ஏன் இப்போது? அவன் யூகேஜி வரட்டும், ஒன்றாம் கிளாஸ் போட்டும், ரெண்டாம் கிளாஸ் போட்டும், மூணாம் கிளாஸ் போட்டும், படிப்படியாக போகட்டும். அப்புறம் அவன் எந்த படிக்கு போகிறான், எந்த படியிலேருந்து விழறான், யாருக்கு தெரியும்? அதனால் ஃப்யூச்சரை பற்றி நீங்கள் திங்க் பண்ணாதீங்க. இன்றைக்கி என்ன என்ன செய்யணும், என்ன புரிஞ்சுக்கணும், இதில் நம்ம மேன்மை அடையும் போது அடுத்த திங்கிங் தானாக வரும். அதுக்கு ப்ரீ பிளான் பண்ணிங்கன்னா அந்த படிக்கு போகவே மாட்டோம். சின்ன வயசில் எனக்கு ஞாபகம் இருக்குது, அந்த முதல் நாள் ஸ்கூல் திறக்கிற டைம் புக்ஸ்லாம் வாங்குவோம், பின்னாடி பார்க்குறது
நீங்கள் பார்த்துருக்கீங்க, ஐயோப்பா இதெல்லாம் இருக்கா, என்னால் படிக்க முடியுமான்னு தோணும். உண்டா இல்லையா? அனுபவருக்கு எல்லாருக்கும். அதை பார்க்காதீங்க, முதல் பக்கத்தை பாருங்கள், படிங்க, ஆட்டோமேட்டிக்காக ரெண்டாவது பக்கம் படிச்சிருவோம், மூணாவது பக்கம் படிச்சிருவோம். ஆனால் அது எல்லாருடைய மைண்டினுடைய க்யூரியாசிட்டி என்னன்னா கடைசியில் என்ன இருக்குது அதை பார்த்து மலைச்சிட்டு, அப்பா நான் படிக்கலப்பா எனக்கு படிப்பே வேண்டாம், அப்படி ஒதுக்கிறோமா இல்லையா? அதனால் எல்லா தவமும் எல்லா விஷயமும் ஒரே நாளாக கொட்டிடக்கூடாது, படிப்படியாக. ஈர்த்துக்கொள்ளும் அது எனக்கெல்லாம் முடியாது, சங்கல்பம் அது. அதாவது என்னோக்குங்கிறது என்றோடு இணைந்து கொள்ளட்டும் அப்படின்னு உள்ள போனீங்கன்னா அது இணைஞ்சு கொள்ளும். நீங்கள் இணைக்கல, நீங்கள் சக்தி நுழைவதற்கு உங்கள் மனசை மனமின்ற கதவை திறந்து விடுங்க, அது நுழைஞ்சுக்கும். நீ கர்த்தரை நோக்கி காத்துருனார், நீ ரெடியாயிரு காத்துரு, அது நுழையும். மகிழ்ச்சி அப்படியே நினச்சி ஆவாகனம் பண்ணால் தூக்குள்ளே போடுறதா, அப்படியே அவரே நினச்சிட்டு மனதை எம்டி ஆக்குங்க. ஒன்றும் இல்லை, என்னோடு இணைந்து கொள்ளட்டும், ஃபியூ செகண்ட் அப்படி நில்லுங்க, என்றாயிரு. சில பிசாஸ் அப்படி தானே சேருது, இந்த ரோட்டில் போகும்போது சிலவங்களுக்கு சோல் அட்டாச்சுடுங்கிறாங்களே, ஆ வீக் வீக் இன் மைண்ட் உள்ளே நுழைஞ்சிடும். இது வந்து பிசாஸ் இல்லை, இது ஒரு தெய்வீக பிரணவம், அந்த இடத்துல இருக்கிறோம். நடக்கும், நீங்கள் அதிலெல்லாம் ஒன்றும் நடக்குமா இல்லையான்லாம் ஒன்றும் பார்க்காதீங்க, மனசை ஒன்றும் இல்லாமல் ஆக்குங்க. குரு மகானுடைய கருத்துக்கள் என்னோடு இணையட்டும், இணையும். ஓ, அவர் ஒருத்தர் தானே இருக்கார், என்ன பண்ணுறீங்களா? கரெக்ட், யூஆர் ரைட், சொல்லுங்க. சரி, இப்போ நல்ல கேள்வி கேட்குறீங்க இல்லையா, நீங்களே நல்ல பதிலையும் தேடுங்க. ஆ ஆ பாருங்க, பிடிச்சி அவர் கேட்ட கேள்விக்கு தான் பதில். இப்போ நீங்கள் கேள்வி கேட்குறீங்களா, பதில் சொல்கிறீங்களா? ஆ அதே தான் வந்துருச்சா. பிரணவத்திற்கு அது ரூபம் அல்ல, ஷேடோ வேவ் பார்ட்டிகள்னு சொல்லுமா இல்லையா, அந்த பிரணவத்தை தான் உள்ளே வாங்குகிறோம். பருவுடலை என்ன செய்யலை, உள்ளே வாங்கலை. பிரணவம், பிரணவம் எத்தனை பேர் நினைச்சாலும் போ, அது எல்லையற்றது. பிரபஞ்சம் முழுவதும் நிறைய பேருக்குது என்னன்னு சொல்கிறோம், பிரணவம்னு சொல்கிறோம். உள்ளே இருந்தால் பிரணவ சரீரம், வெளியில் இருந்தால் பிரணவம், அடங்கினா அதுவும் பிரணவம், மௌனம். பிரணவங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, அது ரொம்ப ஆழமான அர்த்தம். அதான் பிரணவ மந்திரம் யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லி வச்சாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் புரியணும், நம்ம உடலுக்குள்ளே எல்லை கட்டி எங்கன்னா பிரணவ சரீரம், அதுவே வெளியில் விரியமானா பிரணவம், ஒடுங்குமானா பிரணவம், அந்த பிரணவம் வந்து மௌனம், விரிஞ்சு போகிறது சக்தி. ஆச்சா, சித்தர்கள் ஞானிகள் அவங்களுடைய பிரணவத்துக்கும் நம்ம பிரணவத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. அந்த பிரணவம் ஹைலி டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல், அதாவது வார்த்தை சொன்னேன், பாய்மன பொருள், நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்குள்ளே பாயும். வட்டா பேரிருப்பு எத்தனை பேருக்கு வேணாலும் கொடுக்கும், குறையாது, அப்படிதானா? அதுதான் ப்ரிமார்டியல் ஸ்டேட். அதான் பெரியவங்க சொன்னாங்க, குரு என்பவன் ஒரு மனிதன் அல்ல, சாட்சாத் பர பிரம்மம். புரியுதா உங்களுக்கு? அதனால் அது நீங்கள் இப்போது வார்த்தைகளில் புரிஞ்சுக்கிறது கஷ்டம், நான் சொன்னது நீங்கள் செய்துட்டே வாங்க, அது ஒரு நாள் உங்களுக்கு உணர்வு தட்டும் போது சரிதான், எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் தான். எல்லாம் காதால் கேட்டால் எல்லாம் சரிதான்ட்டு விட்டுட்டு போகிறதில்லை, கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அதை உணர்ந்து தெளிவடையும். அதே அளவு எல்லா பக்கம் இருக்குது.
சரி அதெல்லாம் மேன் மேடு இது காட் மேடு ஆமா மனுஷன் உண்டு பண்ணதுக்கு ஒரு எல்லை உண்டு இந்த மூளைங்கிற கம்ப்யூட்டர் யார் உண்டு பண்ணனா இதுக்குள்ள எவ்வளவு பதிவு இருக்கு கவுண்ட் பண்ணவே முடியாது நான் சொன்னேன் இன்னும் மருத்துவ விஞ்ஞானம் மூளையை பற்றி முழுமையாக இன்னும் அறிந்து கொள்ளலை மூளை வந்து ஒரு ரகசியமான பெட்டி அது இன்னும் நம்ம கண்டுபிடிக்கல பீனியல் சுரப்பியை கண்டுபிடிச்சி 100 வருஷம்தான் ஆச்சுங்கிறேன் இன்னும் உள்ளுக்கு ரகசியம் இருக்கலாம் யாருக்கு தெரியும் அதனால் அதெல்லாம் நம்ம நீங்கள் கேள்வியாக சிந்தனை எடுத்துக்கிட்டு தான் குழப்பம் வரும் நீங்கள் பயிற்சி பண்ணி ஒவ்வொன்றா இப்போ உங்களுடைய அறிவு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டு நீங்கள் சிந்திக்கவும் ஆரம்பிச்சிட்டீங்க கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க நீங்களே பதில தேடுங்க உங்களுக்குள்ளேயே பதில் கிடைக்கும் நிச்சயமாக ஐயோ இதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க தம்பி தம்பி அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது சரி சரி இப்போ நல்ல எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டிங்களே வீடு உங்களுக்கு கிடச்சிரும் எனக்கு இதுதான் வேணும் ஆமாம் சரி ஆமாம் இல்லை 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 திருவாள வாயங்கிறது அந்த பாம்பு வந்து வாய் வாய் வந்து அதனுடைய வாழை கவுது போல் கொடுத்து ஒரு சைக்கிள் கம்ப்ளீட் ஆகுது இயற்கை தத்துவத்தில் மூலமும் ஆதியும் அந்தமும் இணைகிற இடம் ஆதி சுத்த வெளி அந்தம் மனசு அந்த மனம் என்ற அந்தம் வெளி என்ற ஆதியோடு தன்னை இணைத்து கொள்ளும்போது ஒரு சைக்கிள் கம்ப்ளீட் ஆகுது அதை காட்டுறதுக்கு ஒரு சிம்பாலிக் அந்த பாம்பு தன்னுடைய வாழை கவிட்டுருக்க மாதிரி திருவால் வாயன் ஆ நீங்கள் சொல்ல திருநீலகண்டன் ஆ இவங்க தூக்கி கொடுத்தாங்க அது நீலகண்டன் காலகண்டனும் அவன்தான் வாழ்க வளமுடன் நினச்சிக்கலாமா ஆ சரி சரி என்ன பண்ணலாங்கிறீ உங்கள் மனசு தான் அதுக்கு காரணம் நீங்கள் எப்படி டிசைட் பண்ணுறீங்களோ அப்படி செய்யுங்க இப்போ நான் ஜோசியன் இல்லை என்கிட்ட போய் ஜாதகம் கேட்டுட்ருக்குறீங்க எனக்கு அதை பற்றி பெருசாலாம் தெரியாது ஆ சரிதானா உங்கள் ஆ ஆமாம் மனப்பொருத்தம் இருந்தால் மனப்பொருத்தம் இருந்தால் காதலிக்கிற போது இருக்கும் காதலிக்கிற போது மனப்பொருத்தம் இருக்கும் தாலி கட்டின பிறகு அனுபவத்தில் பார்க்குறோமா இல்லையா அதனால் எல்லாம் நம்ம ஏதோ சொல்லிகிட்ருக்குறோம் நடக்கிறது நடக்கட்டும் சரி அதை விட்டுருவோம் ஆ கேள்வி கேட்கும் போது அந்த மாதிரிலாம் வந்துடுது பரவாயில்ல முடிச்சுக்கலாமா ஆ கருமையந்தான் எல்லாம் இருக்குது அதுலேருந்து தான் டிஎன்ஏ வருதுமா கருமையந்தான் பேஸ் கருமையத்துலேருந்து தான் எல்லாமே அதை ஜெனட்டிக் வேல்யூன்னு எடுத்து ஆராய்ச்சி பண்ணுறாங்க அதில் தான் அந்த குரோமோசோம்ஸ் அதில் இருக்கிற பதிவுகள் டிஎன்ஏ எல்லாம் அதை கண்டுபிடிக்கிறாங்க விஞ்ஞானம் கிட்டத்தட்ட அநேகமாக எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டே வருது விஞ்ஞானம் வந்து 99.99 விஞ்ஞானம்தான் அதான் சாமிஜி அந்த காலத்தில் ஒரு ஸ்பீச்சில் கொடுத்தாங்க philosophy and science should meet தத்துவமும் அதாவது விஞ்ஞானமும் விஞ்ஞானமும்
இணையணும் கிட்ட நெருங்கிட்டு வராங்க. சரிங்க, வாழ்க்கை வளமுடன் முடிச்சுக்கலாமா? எல்லாருக்கும் ஊருக்கு போகணும், எல்லாத்துக்கும் வீட்டு நினைப்பு வந்துருச்சு. உங்களுக்கு வந்தது இல்லையா, எனக்கு வந்துருச்சு. சரி, ஒரு நிமிடம் அமைதியாக வெறும் மனதோடு திறந்த மனதோடு யாதொரு எண்ணமும் இன்றி சிந்தனையும் இன்றி சும்மா இருக்கிறோம். அருள் பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. அருள் பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. அருள் பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்களும் வாழ்வில் எல்லா வளங்களும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு இனிதே வாழ்க. வாழ்க 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 வளமுடன். உலக நல வாழ்த்து.